உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பிலே நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு இறைவணக்கம் பாடுவதற்காக கேப்டன் ஆர்மூர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியானது கண்ணன் கிருஷ்ணனின் கோயில் வளாகத்திலே நடைபெறுவது ஒரு சிறப்பு. இந்த விழா சார்பிலே நாங்களும் வந்து கிருஷ்ணனை தரிசித்து விட்டோம். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதலில் நன்றி. என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க நீ என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை. ஈரேழு புவனங்கள் படைத்தவனே, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தலாட்ட என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை. வரவேற்புரை ஆற்றுவதற்காக நல்லாசிரியர் வானுமாமல் அவர்களை வருக வருக என்று வரை ஏற்றுக்கொள்கிறோம். வாருங்கள், வரவேற்புரையை தாருங்கள். மரியாதைக்குரிய இந்த விழாவினுடைய கதாநாயகன் எனது அருமை நண்பர் திரு எஸ் ஆர் அனந்தராமன் அவர்களே, இந்த விழாவை இந்த அளவுக்கு சீரோடும் சிறப்போடும் செம்மையோடும் செழிப்போடும் நல்ல முறையோடும் முயற்சியோடும் ஏற்றத்தோடும் எழிலோடும் வலிவோடும் பொலிவோடும் நடத்துவதற்கு காரணமாயிருந்த நண்பர் கணவி சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் அவைக்கு முன்னால் அமைந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது எனது அருமை நண்பர் திரு எஸ் ஆர் அனந்தராமன் அவர்கள் என்னோடு பலகாலம் 1ஆம் வகுப்பிலிருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது நானும் அவரும் ஒன்றாக படித்து பின்பு சேவியர் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலைப் படிப்பை முடித்து கல்லூரியிலே பட்டத்தை பெற்று முதுகலை பட்டத்தை சேவியர் கல்லூரியிலே பெற்று மற்றும் எம்எட் எம்பில் பட்டத்தையும் அவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட மாதிதா இந்து கல்லூரி பள்ளியில் பல ஆண்டு காலமாக பணிந்து கடைசியில் அவர் ஓய்வு பெற்ற மறுபடம் நானும் ஓய்வு பெற்ற அந்த அளவுக்கு அருமை நண்பர். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த அளவுக்கு அவர் ஒரு வாழ்க்கையிலே சமூக நிலையிலே அரசியல் நிலையிலே பொருளாதார நிலையிலே அனைத்து நிலையிலும் உயர்ந்த போயிலும் என்னை போன்ற நண்பர்களை மறக்காமல் அவ்வப்போது அடிக்கடி கூப்பிடுவார். வானுப்பிள்ளையை கூப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பண்புள்ளவர். அந்த வள்ளுவருடைய இலக்கியத்துக்கு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைதான் நட்பு என்ற அந்த இலக்கியத்துக்கு இலக்கணமாக திகழக்கூடியவர் என அருமை நண்பர். அவர் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பெல்ஜியம் போன்ற பல நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார். நானும் பல நாடுகளுக்கு சென்று வந்துள்ளேன். வல்ல நாடு, மொரப்ப நாடு, ஒரத்த நாடு ஆகிய நாடுகளுக்கும் சென்று வந்துள்ளேன். ஆகவே அந்த நாடுகளில் பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் எவ்வாறு மக்கள் நம்முடைய நாட்டிற்கும் அந்த மேல்நாடுகளுக்கும் உள்ள தொடர்பினை அழகாகவும் அருமையாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் கூற இருக்கிறார்கள் எனது அருமை நண்பர். அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக இது நடைபெறுகிறது.
நுகர்வோர் விழிப்புணர்வு என்பது அந்த காலத்தில் 1936 வால்டன் கார்னன் என்பவர் இதை நிறுவினார். எவ்வாறு காந்திக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதன் விளைவாக சுதந்திரம் ஏற்பட்டதோ, சுதந்திரத்துக்கு அடிகோலினார். அதேபோல் டாக்டர் அம்பேத்கருக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கு அடிகோலியது. அதேபோல் ஈவேரா பெரியாருக்கு ஏற்பட்ட பாதிப்பு சுயமரியாதை இயக்கத்திற்கு அடிகோலியது. அந்த அளவுக்கு ஜான் கென்னடி, அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஜான் கென்னடி 1962 இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தார். இந்த விழிப்புணர்வு இயக்கம் என்றால் என்ன? நாம் அனைவருமே நுகர்வோர்கள் தான். இதில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஜனாதிபதி முதல் கடைசி மகன் வரைக்கும், அதில் ஜாதியோ இனமோ மொழியோ பணக்காரனோ ஏழையோ படித்தவனோ படிக்காதவனோ கிடையாது, அனைவருமே நுகர்வோர்கள். இந்த நுகர்வோர்கள் வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும், இதைத்தான் நுகர்வோர். நம்முடைய யார் யார் நுகர்வோர் என்பதை பார்க்கும் பொழுது, கருவறையிலிருந்து கல்லறை செல்லக்கூடிய அனைவருமே நுகர்வோர்கள் தான். அந்த நுகர்வோர் பல திட்டங்கள், பல சலுகைகள், பல நன்மைகளை செய்து வருகிறது. 1986 நிறுவப்பட்ட அந்த சட்டத்தின்படி இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் பாதிக்கப்பட்டவருக்கு நன்மை கொடுக்கவில்லை, அந்த தண்டனை தான் கொடுத்ததை ஒழிய பாதிக்கப்பட்டவருக்கு பலனோ அல்லது நன்மையோ அல்லது ஒன்றும் கொடுக்கவில்லை. 1986 இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் அந்த பாதிக்கப்பட்டவரும் பலனடையக்கூடிய இருந்தது. உதாரணமாக டவுனில் உள்ள பேப்பரில் பார்த்துருப்போம், குத்தாலிங்க என்பவர் மெட்ரோ சென்னையில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் வர வேண்டியிருந்துச்சு அரசு போக்குவரத்து கழகத்தில். அப்போ அவருக்கு முதுகுவலி, கழுத்து வலி இருந்துச்சு. அந்த கண்டக்டர்கிட்ட, நான் மத்தியில் உட்காந்துருக்கேன் அல்லது முன்பக்க சீட்டில் உட்காந்துருக்கேன்னாரு. இந்த கண்டக்டர், அதெல்லாம் முடியாது, கடைசி சீட்டில் போய் உட்காருமே அப்படின்ட்டார். இவரும் அங்கே போய் உட்காந்துருந்தார். கடைசி வரைக்கும் சென்னையிலிருந்து திருநெல்வேலி வர வரைக்கும் பார்த்தாரு, இந்த முன் சீட்டும் மத்தியில் உள்ள சீட்டும் காலியாகவே இருந்தது. இவர் உடனே, அவர் வக்கீல், நுகர்வோர் கோர்ட்டில் கேஸை போட்டார். அதற்கு 2000 ரூபா மன உளைச்சலுக்கு 8000 ரூபா செலவு, ஆக மொத்தம் 10000 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த நுகர்வோர் கோர்ட் இருந்தது. அதே மாதிரி நம்முடைய ஆனந்தாசுவரன் எப்படி தான், எக்ஸ்பைரி டேட்டு மாத்திரையை கொடுத்துட்டான், அதே அளவுக்கு பேப்பரில் போட்டிருந்தான். இந்த மாதிரி மாத்திரையை கொடுத்துருக்கீங்க, இதுக்கு என்ன அப்படின்னு கேட்க, அதற்கும் இந்த மாதிரி தண்டனை பிரம்மா என்ற ஒரு வழக்கறிஞர் மூலம் வழங்கப்பட்டது. ஆகவே இந்த உரிமைகளை பெறுவதற்காக நுகர்வோர், அதில் கல்வி உரிமையும் அதில் உண்டு. கல்வி உரிமை என்பது ஆசிரியராக எங்களுக்கும் உண்டு, மாணவனுக்கும் உண்டு. இப்படி தான் நான் ஒரு கிளாஸை பாடம் நடத்திட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அனந்தராமன் தான் ஏஹெச்எம், நான் ஏஹெச்எம்மாக இருந்தேன். அப்போ ஒரு பையன் 10 மணிக்கு வர வேண்டிய பையன் 10:30 வந்தான். ஏன்டா 10:30 வரையே, 10 மணிக்குள்ளடா வரணும்னே. இல்லை சார், லேட்டாக போச்சுன்னா, போய் ஹெட்மாஸ்டர் போய் பார்த்துட்டா அப்படின்னு. அவன் பார்த்துட்டு 2 நிமிஷம் திரும்பி வந்தான். என்னடா ஹெட்மாஸ்டரை பார்த்தியான்னு, ஆமாம் சார், ஜன்னல்லையே எட்டி பார்த்தா உட்காந்துருக்கார் சார்னா. இதாடா பார்க்க லட்சணம், சரி போய் உட்காரு. மறுநாத்தும் பார்க்க அதே மாதிரி 10:30 வந்துருக்கான். என்னடா இன்றைக்கும் லேட்டாக வந்திருக்கியே, போய் உங்கள் அப்பா போய் கூப்பிட்டா அப்படின்னு. அவன், எங்கள் அப்பா வரமாட்டார் சார்ண்ணா. ஏன்டான்னு, அவர் ஆஃபீஸுக்கு லேட்னா அவர் அப்பாவை கூட போயிருக்கார் சார்ண்ணா. மண்ணள்ளி போடு, உனக்கெல்லாம் பாடம் நடத்தணும் போய் உட்காந்து போய் சொல்ல, உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தினா சட்டையை கழிச்சிட்டு தெரு தருவாண்டா வரணுண்ணே. அதில் ஒரு பையன் கனக சுப்பிரமாரி ஒரு பையன் அழைஞ்சி, எங்கள் தெருக்கு என்றைக்கு சார் வருவீங்க அப்படிங்க, ஏன்னா அன்றைக்கி லீவ் போட்டுருக்கோமா. அந்த அளவுக்கு கல்விக்கான உரிமையில் மாணவனுக்கும் அந்த உரிமை உண்டு, பாதிக்கப்படுகிற அந்த ஆசிரியர்களுக்கும் அந்த உரிமை உண்டுங்கிறான். ஆகவே நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அதனுடைய இந்த வேலன் சோரில் பார்த்தீங்கன்னா, மருந்து வாங்கினேன்னா அதில் எக்ஸ்பைரி டேட்டு, ரேக் நம்பர், ஒரு மாத்திரைக்கு எவ்வளவு, டோட்டல் எவ்வளவு, டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு அந்த கிளியர், சுத்தமாக கிளியராக போட்டிருப்பான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு பாதிப்பு இருக்காது. அவை எந்த கடையில் பொருளை வாங்கினாலும், அது மருந்தாக இருந்தாலும் சரி மற்ற பொருளாக இருந்தாலும், அந்த பில்லை வாங்கணுங்கிறான். அந்த பில்லை வாங்கும்போது அந்த பில்லு உள்ள ரேட்டும் இது சரியாக இருக்காங்கணும். இப்போ தான் அவர் மருந்து கடையில் ஒருத்தன் பட்டா வியாபாரம் பார்த்துருந்தான். அவர் மருந்து ஓனர் வியாபாரி கடைப்பையனை ஒரு மணி நேரம் பார்த்துட்டு தான் போய் சாப்பிட்டு வரேன்னு போனார். இவன் கடைக்கு முதலாளி சாப்பிட போனார். இந்த கடைப்பையன் அப்போ ஒருத்தன் வந்தார், முத்துசாமி மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த டானிக் பாட்டில் கிடப்பானார். அது பாட்டிலுடைய விலை 28 ரூபா 60 பைசா. அவன் அந்த 28 60 ரெண்டை விட்டுட்டு 8 ரூபா 60 பைசான்னு முத்துசாமி கையில் கொடுத்தான். திருப்பி வந்தார் முதலாளி, என்னடா எவ்வளோ நேரம் வியாபாரம் பார்த்தேனார், ஐயா முதலாளி இந்த பாட்டில் விற்றுருக்கேன் 8 ரூபா 60 பைசாக்கான்னு. அட மூதேவி, அது 28 ரூபா 60 பைசாலாடான்னாரு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நமக்கு 5 ரூபா லாபம் இருக்குது அப்படின்னார்.
அந்த அளவுக்கு நுகர்வோர் நாம் என்ன செய்யணும், எந்த பொருளை வாங்கினாலும் சரி அதை பார்க்கணுங்கிறாங்க. ஆக இந்த அளவுக்கு நம்முடைய நுகர்வோர் பற்றி நான் பேசிக்கிட்டே போகலாம். வாழ்க்கையில் நுகர்வோர் விழிப்புணர்வு என்பது இப்பொழுது 1987 அந்த சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. அதாவது சுற்றுப்புற சூழலும் இருக்கணுங்கிறான். சூழலுங்கும் போது என்ன செய்யணுங்கிறான், வீடு மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடாது, பக்கத்தில் நம்ம பொது இடத்த கழிப்பறையாக பயன்படுத்தக்கூடாது, குப்பை கூடங்கள் வெளியே போடக்கூடாது, அரும் சுற்றுப்புற சூழலில் அந்த நுகர்வோர் இனத்தில் வருது. அதோடு மட்டுமல்ல, நம்முடைய உணவு பழக்கத்திலையும் அது சுற்று நுகர்வோர் வருகிறது. அந்த உணவு சுத்தமாக இருக்கணுங்கிறான். உணவு வந்து சாப்பிடுறதுக்கு, வாழ்க்கைக்காக சாப்பிடணும், சாப்பிடுறதுக்காக அந்த உணவை என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையை நடத்தக்கூடாதுங்கிறான். நம்மால் இப்படி தான் ஒருத்தர் சாப்பிட போகணும்னு சொல்லி நேர ஒரு வீட்டுக்கு போனார். அவன் அந்த வீட்டுக்காரர் பார்த்தாரு, மணி 1:00 போய் வந்திருக்காரு, அண்ணாச்சி 1 மணியாக தான் நீங்கள் சாப்பிட்டே வந்திருப்பேளா அப்படின்னாரு. வந்தாலும் சொன்னால், இல்லை சாப்பிடக்கு தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், சிற்பி பாமா வீட்டுக்கு போனால் அங்கே அவர் பூட்டி இருக்கு வெளியே போயிட்டாரு, இல்லை உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னார். இந்த விருந்து கொடுக்குறேன்னு சொன்னால், சரி அப்படியே சாப்பிட்டாலும் நீங்கள் பிள்ளைகள் கையில் 10-100 கொடுக்காமலாம் போவிய அப்படின்னாரு. வந்தவன் சொன்னான், சே நீங்கள் அப்படியே பிள்ளைகளை வளர்த்துருக்கிய, 100 ரூபா கொடுத்தாலும் வாங்குறாப்புல, அதெல்லாம் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் வாங்காதுன்னா. அப்படியும் விடலை, சரி அப்படியே சாப்பிட்டு போனாலும் இலை கடையில் 100 ரூபா வைக்காமலாம் போயேன்னா, சாச்சா அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விருந்து கொடுப்போம்னு அப்படி இருக்கிறான், விருந்து பெறவரன்னு இருக்கிறான். ஆகவே செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பார், நல்விருந்து வானத்தவருக்கு என்ற அந்த வள்ளுவனுடைய இலக்கியத்தை கேட்கக்கூடிய நம்முடைய அனந்தராமர்கள் எப்போ போனாலும் சரி, அவர் ஹாஸ்டல் போனாலும் சரி, வீட்டிற்கு போனாலும் சரி, உடனே சாப்பிட சொல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர். அவர் நமக்காக வெளிநாடு சென்ற அந்த பயணத்தை விரிவாக கூற இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்த அனைவரையுமே வருக என்று வரவேற்கிறேன். அதிலும் குறிப்பாக இங்கே ஜெகநாதன் அவர்கள், எங்களுடைய இயக்கத்தினுடைய பொருளாளர், அவர் நேர்மையானவர், எங்களுடைய தலைவரே சொல்வார், எந்த கணக்கை கொடுத்தாலும் சரி அப்படியே மீதியை கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாளர். நிர்வாக இந்த இயக்கத்திற்காக அன்னைக்கு வரேன், டவுனுக்கு போகிறேன், எந்த அளவுக்கு நம்முடைய ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு அந்த ஆளுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த கணக்குகளை, அந்த பென்ஷன் பேப்பர் பூரா தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த பண்பாளர், நேர்மையானவர். அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் அப்படிதான். ஆக இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கும் நம்முடைய நுகர்வோர், திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்திற்கு வலுப்பெற மக்கள் அனைவரும் அந்த இயக்கத்தை பின்பற்ற வேண்டும். நாம் இங்கிருந்து படித்ததை படிப்பிக்கப்பட்டதை, தெரிந்ததை தெரிவிக்கப்பட்டதை, அறிந்ததை அறிவிக்கப்பட்டதை வாழ்க்கையிலே ஆய்ந்து ஓய்ந்து செயல்பட வேண்டும். இது ஏதோ ஒரு சடங்கிற்காகவோ அல்ல சம்பிரதாயத்திற்காகவோ கணவீசப்படும் போதுன்றார். ஆக அனைவரையும் வருக வருக என்று இந்த வரை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய நல்லாசிரியர் இளங்கோ அவர்கள் வருகை தருகிறார். செந்தமிழே நரும் தேனே, என் செயலினை முச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலே வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற இன்றைய விழா தலைவர் மரியாதைக்குரிய திரு அனந்தராமன் அவர்களே, நண்பர் திரு கணபதி சுப்பிரமணியன் அவர்களே, திரு பால் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். 2 செய்தி பாரதி சொல்லுவான், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று. பொதுவாக அறிவு வேண்டும் என்று சொல்வது வழக்கம். ஆனால் 2 அடைமொழியை சொல்கிறான். நல் அறிவு அப்படின்னு சொன்னால் தீய அறிவு என்ற ஒன்று இருக்கிறது என்பது பொருள். அது எப்படி தீய அறிவு ஒன்று இருக்கிறது? மனிதன் இருக்கிறான், எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது, அந்த அறிவை அவன் எந்த விஷயத்திற்காக பயன்படுத்துகிறான்? ஒரு சின்ன விஷயம், இந்த சில இடைநில்லா பேருந்து, இந்த இடைநில்லா பேருந்து இருக்கிறது, அதில் ஒருவன் ஏறனா குறிப்பிட்ட இடத்துல அவன் இறங்கணும், நடத்துனரிடம் கேட்டான், நான் இந்த இடத்துல இறங்கணும், எனக்கு டிக்கெட் கொடுன்னா
நடத்துனர் சொன்னாரு இங்க நிக்காது அப்படின்னார். அப்ப எங்க நிக்கும்னா அவர் ஒரு இடத்த சொன்னாரு, அந்த இடத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டான். இவன் இறங்க வேண்டிய இடம் வந்தது, பாக்கெட்டில் கையை போட்டான், சிகரெட் எடுத்தான், பத்த வச்சான், குடி போய்க்க ஆரம்பித்தான். ஓட்டுநர் கேட்டார், யார் வண்டியில் சிகரெட் குடிக்கிறாரு? நான் தான் அப்படின்னா. குடிக்கக்கூடாதுன்னா, குடித்தா இறக்கி விடுவோம்னா. இவன் சொன்னால் முடிஞ்சால் இறக்கி விடுன்னா, நிப்பாட்டான், இறக்கி விட்டுட்டான். இப்பொழுது இவனுடைய அறிவு பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் அது நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தப்பட்டதா? இதைத்தான் அவர் நல்ல அறிவு என்று சொன்னார். அடுத்த ஆள் சொன்னார், தெளிந்த நல்லறிவு. இதான் நம்ம நுகர்வோர் இயக்கம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நுகர்வோர்களும் ஏமாற்றப்படுகிறார்கள். நம்ம நாட்டில் உள்ள கணக்கு என்ன? பள்ளிக்கூடத்தில் கணக்கு, 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறான், அந்த வியாபாரி அதை 15 ரூபாய்க்கு விற்கிறான், அப்படி என்றால் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்று நமது பள்ளி மாணவரிடம் கேட்டால் அவன் 5 ரூபாய் லாபம் கிடைக்கும். இதே இதை ரஷ்யாவில் உள்ள மாணவனிடம் கேட்டால், 10 ரூபாய்க்கு வாங்குகின்ற பொருளை 15 ரூபாய்க்கு விற்றால் என்ன கிடைக்கும் என்றால் அவன் 5 மாதம் சிறை தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவான். இது அங்கே உள்ள சட்டம். நமக்கு வெளிநாட்டு அனுபவம் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அதனால தான் தெளிந்த அறிவு. ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு செல்போன் வாங்குகிறோம், இந்த செல்போனினுடைய செயல்பாடு என்ன, அதனுடைய பாகங்கள் என்ன, அது என்ன விலை கொடுக்கப்படுகிறது, நாம் என்ன விலைக்கு வாங்குகிறோம், எந்த தெளிவும் நம்மிடம் இல்லை. பாரதி சொன்னால் தெளிந்த அறிவு வேண்டும். இந்த தெளிவான தன்மையினை உணர்த்துவதுதான் இந்த நுகர்வோர் இயக்கத்தினுடைய நோக்கம். கூவி கூவி அழைத்தாலும் கூட்டங்கள் வருவதில்லை. வள்ளலார் தான் சொல்லுவார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. நல்ல செய்தியை 4 பேருக்கு சொல்லணும். இன்றைய விழாவினுடைய நோக்கம் 2 செய்தி. ஒன்று, நுகர்வோர் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அதனுடைய தீர்வு என்ன, நுகர்வோரினுடைய உரிமை என்ன, பொருளினுடைய தன்மை என்ன, எல்லாமே நாம் தெரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தில் வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும். இந்த செய்தியை சொல்வதற்கு நண்பர் கணபதி சுப்பிரமணியன். அடுத்தது ஐயா, கல்வி தந்தை, கல்வி வள்ளல். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு காலத்தில் பார்த்தோம்னா நோட்ஸ், பார்த்தோம்னா கோனார் நோட்ஸ் தான் எல்லார் கையிலையும் இருக்கும். ஆனால் இப்போ எளிமை, இனிமை, தெளிவு, அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய டான் நோட்ஸ், நான் அதெல்லாம் அடிக்கடி பார்ப்பேன். பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கு, அவருடைய பள்ளியில் மட்டுமில்லை, அவர் பள்ளி மாணவர்களுக்கு கற்பித்தல் ஒரு கொடை என்று சொன்னால், அதிகம் பாரதான் சொல்லுவான், ஏழை ஒருவனுக்கு கல்வியை கொடுத்தல் கோடானு கோடி புண்ணியம்பா, ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அதையும் செய்கிறார். அதையும் தாண்டி எல்லா மாணவர்களும் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்காக தரமான ஒரு நோட்ஸை கொடுக்கக்கூடிய கல்வி வள்ளல் அவர். அவர் தன்னுடைய வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார். பொதுவாக வேடிக்கையாக சொல்வது உண்டு, முதன் முதலாக வெளிநாட்டுக்கு சென்றவர், அதுவும் பெண்மணி, யாருன்னு சொன்னா சீதா பிராட்டி, வித்தவுட் பாஸ்போர்ட் வித்தவுட் விசா ரெண்டுமே இல்லாமல் முதல் முறையாக போனான். அந்த அம்மா தன்னுடைய அனுபவத்தை எழுதவில்லை, ஆனால் ஹனுமன் எழுதுகிறான் என்னென்ன நடந்ததுன்னு இலங்கையில் ராமனுக்கே சொல்லுகிறான். ஆக அந்த வெளிநாட்டு அனுபவங்கள் அன்றைக்கும் கம்பனால் சொல்லப்பட்டது, இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக அனுபவபூர்வமாக ஐயா அனந்தராமன் அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்விற்கு வருகை தந்து உங்களை போன்று நானும் அவர்களுடைய செய்திகளை செவிமடுக்க காத்திருக்கிறேன் என்று சொல்லி, இந்த இயக்கம் மென்மேலும் வளர வேண்டும், மேலும் மேலும் சாதாரண மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு எல்லா செய்திகளையும் கொடர்ந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, இந்த இயக்கம் பல்லாண்டு வாழ்வதற்காக சாதாரண வார்த்தைகளினால் வாழ்த்தினால் இந்த மாலைக்குள் மாறிவிடும் என்பதனால், குறிஞ்சிப்பாட்டிலே கபிலன் என்ற புலவன் சொல்லக்கூடிய ஒன்ஷங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் தங்கைய குவளை குறிஞ்சி வெற்றி
செங்கொடு வேரி தேமா மணிச்சிகை உரிதுனாரவள் தொத்துந்துள் கூவிளம் எரிபுரை எருளம் சுள்ளி கூவிரம் விடவனம் வாகை வான்பூம் குடசம் எருவை செருவளை மணிப்பூம் கருவளை வாணிப்பை இனி பள்ளி குரவம் பசும்பிடி பகுளம் பள்ளினற்காயா விரிமலர் ஆவிரை வேரல் சாரல் குறியிப்பூளை குறுநெருங்கண்ணி குறிகளை மருதம் விரிபூம் போங்கம் போங்கம் திலகம் தேங்கமிழ் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் சண்பகம் கரந்தை குளவி கடிகமல் களிமா தில்லை பாலை கல்லிவர் முல்லை குல்லை படவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீனறு நெய்தல் தாழை தளவம் உள்தாள் தாமரை ஞாழல் மவுள் நெருந்தன் கொகுடி சேடல் செம்மல் சிறுசங்குரளி கோடல் கைதை குங்குமது நறுவலை காஞ்சி மணிக்கொலை கட்கமல் நெய்தல் பாங்கர் மராம் பல்பூம் தனக்கம் ஈங்கை இளவம் தூங்கினர் கொன்றை அடுமவர் ஆத்தி நெடுங்கொடி அவரை பகன்றை பலாசம் பல்பூம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளாய் சுடர்பும் தோண்டி நந்தி நரவம் நரும்புண்ணாகம் பாரம் பீரம் பைங்குறுக்கத்தி ஆரம் கால்வை கடியிரும்புண்ணை நரந்தம் நாகம் நெல்லிருள் நாரி மாயிரும் குருந்தும் வேங்கையும் ஆகிய 99 மலர்களோடு 100 ஆண்டுக்கொருமுறை மலரும் போந்தை என்னும் மலரையும் சேர்த்து நூறாக்கி இந்த இயக்கமும் அதனுடைய பொறுப்பாளர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாண்டு வாழ வேண்டும் நீங்களும் என்று வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 100 வகை பூக்களை வரிசைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் இந்தியாவிலே நம்முடைய நல்லாசிரியர் இளங்கோ அவர்கள் மட்டும்தான். திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பிலே ஒரே ஒரு கருத்தை மட்டும், தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பினுடைய மாநகர செயலாளர் என்ற பொறுப்பிலே இருக்கிறார் MRP என்கின்ற ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுடைய சொல்லி விடைபெறுகிறேன். மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் அந்த மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸுக்கு மேலே ஒரு பைசா கூட நம்ம கொடுக்கக்கூடாது, அது நம்முடைய உரிமை. ஆகையினால் எனக்கு ஒரு சின்ன அனுபவம் ஏற்பட்டது. புது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பவுண்டோ பாட்டில் வாங்கினேன், அது 35 ரூபா. ஆனால் அவங்க கணக்காரன் கேட்டால் 37 ரூபா கொடுக்கணும். நான் 37 கிடையாது, MRP 35 தானே, எப்படி 37 கேட்குறேன் அப்படின்னு. இல்லை அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தரோம், கூலிங்குக்காக 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் கொடுத்த உடனே அந்த கடை நம்பரை நோட் பண்ணிவிட்டு நம்மளில் போயிட்டு அந்த கடைக்காரன் பின்னாலே வந்தான், என்னன்னு சார் நீங்கள் யார் வித்தியாசமான ஆளாக இருக்கீங்களா? நான் வித்தியாசமான ஆள், நான் ஒரு இந்திய குடிமகன் தான் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சார் நீங்கள் இந்த கடை நம்பரில் நோட் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை 35 கொடுக்கறதுக்கு 37 கேட்குறீங்க எப்படின்னு கேட்டோடனே, இல்லை சார் நீங்கள் வேறமானு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 35 ரூபாயே கொடுங்க அப்படின்ட்டு 35 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போனேன். ஏன்னா ஏமாறுகள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதனால் நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை சொல்கிறோம். தொடர்ந்து வரவேற்புரை ஆற்றுவதற்காக சிற்பி பாமா அவர்கள், குறைந்த படிப்பு இருந்தாலும் நிரம்ப அறிவை தருத்தக்கூடியவர், நிறைந்த கருத்துக்களை எல்லாம் சொல்பவர், புத்தகங்களாக எழுதியிருக்கிறார், விரைவில் ஒரு நூலை வெளியிட இருக்கிறார். அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்படுக்கு வழங்குகிறோம். நெல்லை மாவட்டத்தினுடைய நுகர்வோர் பேரவை அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்களே, குறிப்பாக ஐயா அனந்தராமன் அவர்களே, மற்றும் உள்ள பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த சூழலில் நுகர்வோர் விழிப்புணர்வு என்ற இந்த கருத்தில் உள்ளபடியே என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். 67 தேர்தலிருந்தே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பொருள் வாங்குறவனும் கொடுக்குறவனும் ஓரளவு குறைவான அந்த லஞ்சலாவணி நடந்துக்கிட்டு இருந்தத ஒரு காலத்தில் இருந்து இன்றைக்கு தலைக்கு மேலே போயாச்சு. எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருளுக்குன்னு வச்சிருக்கிற அதனுடைய அடிப்படை விலையை விட அதிகமாக வைக்கிற அளவுக்கு அந்த பொருள் தயாரிக்கிறவனும் விற்கிறவனும் பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. அரசு தரப்பில் உள்ளக்கூடியவங்க அதிகாரிகள், மற்ற மேல்மட்டத்தில் இருக்க அத்தனை பேர்களும் அதிலே பங்கேற்கிறார்கள். எப்படி சொல்கிறது, சொல்ல வேண்டிய விதமாக நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. அதனால் இதுக்கு ஒரு தீர்வு வந்ததில் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வுங்கிறது போராட்ட அளவில் கொண்டு போய் விடக்கூடிய அளவில் இன்றைக்கு சூழ்நிலை போயாச்சு. எந்த விஷயத்தை எடுத்தாலும் காசு கொடுக்காம கதை நடக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டத்தை நாம் இங்கே துவக்கிறோம். குறிப்பாக ஐயா அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தினுடைய அந்த வழுக்கள் அனுபவங்கள், அவர்கள் அங்கே கண்ட காட்சிகளினுடைய தத்துவங்களை கேட்பதற்கு தான் நானும் இங்கே வந்திருக்கிறேன். 2004 நான் துபாய் போயிருந்தேன். ஒரு சின்ன சம்பவம், போன மறுநாளே நான் எங்கே போனேன்னா மியூசியத்துக்கு தான் போனேன். ஏன்னா அந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சி
எப்படி வளர்ந்துருக்காங்கங்கிற தன்மையை தெரிகிறதுக்கு மியூசியத்துக்கு போனேன் துபாயில். 1930s வெறும் பாலைவனமாக கிடந்த இடம் அரபு நாடு அந்த துபாய், அந்த பகுதியை அந்த சார்ஷாங்கிற பகுதி எல்லாமே வெறும் பாலைவனமாக இருந்தது. இன்றைக்கு 90 ஆண்டுகளில் உலகத்திலேயே பெரிய நாடாக உண்டாயிருக்கிறது என்றால், நாம் சுதந்திரம் பெற்று 74 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, அப்படியே தான் இருக்கிறோம். தயவுசெய்து எல்லாரும் இதை கவனிக்கணும். நான் மியூசியத்துக்கு போன உடனே அங்கே பார்த்ததை அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த வளர்ச்சி படிக்கிற போது, முதன் முதலாக அந்த அரபியர்கள் மீன்பிடி தொழிலைத்தான் மூலதனமாக கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்புறம் சிறிய சிறிய பெட்ரோல் கிடைக்க ஆரம்பித்தது, அது பெட்ரோலை கொடுத்து அதற்கு பதிலாக இவர்களிடம் உணவுப் பொருட்களை வாங்கியிருக்கிறார்கள். இந்த மாதிரி செய்திகளெல்லாம் நான் இங்கே படிக்கிறேன். நான் வந்த உடனேயே 15 நாள் அங்கே டூர் விசாவில் போயிருந்தேன். வந்த உடனே நான் பார்த்த அனுபவங்களை கட்டுரையாக எழுதி மாலை முரசு, வளர் தொழில், உண்மை, கதிரவன் போன்ற பத்திரிகைகளே கட்டுரையாக வெளிவந்தது. தோண்டியிருக்கான் மணலில் கால்வாயை தோண்டி அங்கே இருந்து ஈரான் வரைக்கும் கப்பலில் அந்த படகளை கொண்டு போகிறான், வியாபாரத்தை பெருக்கிறான். ஆனால் அன்றைக்கு பார்த்த கூவ நதி இன்றைக்கி அப்படியே தான் இருக்குது. அன்றைக்கு கூவ நதியை எப்படி பார்த்தோமோ அதுக்குன்னு பல திட்டங்கள் போடுறாங்க, அதுக்கு பணத்தை ஒதுக்குறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஆகவே இது மாதிரியான அவர்கள் அங்கே கண்ட காட்சிகள், அனுபவங்கள் இந்த மக்களுக்கு போய் சேருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் உங்களுடைய கட்டுரைகள் மூலமாகவும் அல்லது அந்த அனுபவ நூல் ஒன்று வெளியிடுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு, நான் எழுதிய இன்னும் இந்த நூல் வெளியிடலை, வெளியிடாமலே அதை அவங்களுக்கு பரிசாக கொடுத்து அவருடைய அந்த பயண தொடர்புக்கு என்னுடைய இந்த நூலை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நூல் வழங்கிய சிற்பி பாமாவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய துணைச் செயலாளரும் பொருளாளரும் மாவட்ட மைய நூலகத்தினுடைய வாசர் வட்ட பொறுப்பாளரும் இன்னும் பல்வேறு ஆன்மீக சொற்பொழிகளெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பிற்குரிய நண்பர் பாலு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். நுகர்வோர்னு பேசிகிட்டே இருக்கோம், ஒன்றும் செயல்படுத்த முடியல எங்களால். நாங்களும் என்னெல்லாம் செய்து பார்த்துருக்கோம். பொதுவாக ஒன்றும் இல்லை, அந்த பெட்ரோல் நீங்கள் வண்டியில் பெட்ரோல் ஃபில்லப் பண்ணுதிய, அந்த பெட்ரோல் ஃபில்லப் பண்ணுறத யாராவது அந்த மீட்டர் பார்க்கடா, எல்லாம் அந்த கரெக்டாக வரையும் எவ்வளோ போடி 150, 100, 200, 500 இந்த ஃபிகர் தான் சொல்லுது. அப்படிங்க அவன் என்ன சொல்லுதான், நான் பார்த்து நம்ம மீட்டர் பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்க. எந்த அளவுக்கு நம்ம ஏமாத்தான் பாருங்க, அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 1 ஆரம்பிக்கணும், 3 ஆரம்பிக்கான். சரி, 3 ஆரம்பிக்கும் பொழுது நான் சத்தம் மட்டும் கேட்கேன், என்னப்பா 3 ஆரம்பிக்க, இல்லை சார் செட்டிங்ஸே அப்படி தான். அப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பைத்தியாரமாக பாருங்க, செட்டிங்ஸ் அப்படின்னா ஏன் 1 செட் பண்ண முடியாதா கேட்கும்போது பார்த்தேன்னா, இல்லை எங்கள் கம்பெனியில் அப்படி தான் சார் அப்படின்னா, சரி முடிஞ்சுது, ஒரு 2 நாள் கழித்து பெட்ரோல் போட போகிறேன், 2 ஆரம்பிக்கு, என்னப்பா அப்படின்னா செட்டிங்ஸ். அப்போ இது மேனுவல் செட்டிங்ஸா எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு திருப்பி ஒரு 4 கழிச்சு போகிறேன், கரெக்டாக 1 ஆரம்பிக்கான். அப்போ என்ன தான் செய்தாங்கன்னு தெரியல உனக்கு. இப்போ நான் இப்போ என்ன செய்தேன், 100 ரூபா போடுற பிள்ளை, அப்போ நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. அவனால் நான் மாற்றிக்கிட்டேன், 100 பெட்ரோல் போட்டப்போ 200 போடுதேன். ஏன்னா ஒரே தடவை அந்த இதில் செட்டிங்ஸ் அந்த பாயிண்ட்டு இதை அவனுக்கு எடுக்கிறத எடுத்து போனேன், 2 தடவை 3 தடவை போட்டால் ஒவ்வொரு பாயிண்ட் போய் எடுத்தேன். இப்படி எத்தனை லட்சக்கணக்கான பேர் போடுறதாங்க பெட்ரோல் பண்ணல, ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. ஓப்பனாக சொல்லுவேன், ரொம்ப நாங்கள் போய் அங்கே டிஎஸ்ஓ அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஆகும் நாங்கள் 2 கரெக்டாக அந்த 0 இன்னைக்கு 3 திருப்பி கரெக்டாக 3 வந்துடுது. அப்போ மக்களை குறை சொல்லுவதா,
வாங்கு பொருளை குறை சொல்வதா, கம்பெனியே போய் சொல்றதா, கவர்மெண்ட்டு சொல்றதா, இதுதான் நடக்கிப்போம். என்ன அவன் என்ன சொல்றான்னா, நாங்கள் போட்ட ஸ்பீடில் அந்த பாயிண்ட் ஓடு சார் தான் மூணில் ஒன்று இன்றைக்கி எப்படி எப்படி ஸ்பீடு அதே ஸ்பீடு தானே போடுது, ரெண்டில் எப்படி வந்தது? சரி, நான் சத்தம் போட்டேன், எனக்கு யாராவது பக்க பலம் பண்ணிக்காங்களா? எல்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, பெட்ரோல் போட வேண்டியது, ஆவியில் போக வேண்டியது, என்னங்க என்ன? நீ கவர்மெண்ட்டு பேசி பிரயோஜனமே இல்லைங்க. நான் சத்தம் போடுவோம், எங்கே ரெண்டு சத்தம் போடுங்களே நீங்கள். இப்போ கம்பெனிக்காரன் பயப்படுவாங்கள, பேப்பர் நியூஸ் போவாங்களா, நியூஸ் கலெக்டர் பார்ப்பாங்கல்லா, ஏன் செய்ய மாட்டீங்க? நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. நீ கார் உள்ளே உட்காந்துட்டு 2000 போடுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான், உட்காந்துட்டு செல்ல பார்க்கான், அவன் என்னத்தில் ஆரம்பித்தான், என்னத்தில் போட்டான், யாரும் அவனுக்கு தெரியுமான்னு தெரியும், ஒன்றும் தெரியாது. உங்க சார் வேறு வேலை இல்லை, உங்களுக்கு பாயிண்ட் ஒன்று போயினா போயிட்டு போகுது, பாயிண்ட் ஒன்று போயினா உனக்கு சரி, கிட்டத்தட்ட ஒரு 500-600 போடுறாங்க, 600 பாயிண்ட் என்ன செய்ய, அவனுக்கு கம்பெனிக்காரர் எவ்வளோ லாபம் பாருங்க. இந்த கெடுபிடி பண்ணும்போது கரெக்டாக இருந்துருக்காங்க. நான் தாழ்மையாக சொல்லுவேன், வாகனங்கள் வைத்திருப்போங்க. இந்த இதில் என்ன பியூட்டின்னா, ரூரல் ஏரியாவை பார்த்தாலும் 5-6 ஆரம்பிக்கும், பாயிண்ட் ஆரம்பிக்கும், 5-6 ஆரம்பிப்போம். இதுக்கான என்ன செய்ய, அவுட்டரில் பெட்ரோல் போடவே மாட்டேன், வண்டி நம்பர் பார்த்துருவான், ஆளை பார்ப்பான், புதுசாக இருப்பான், சட்டனி ஏற்றிடுவான். என்ன ஃப்ராடு, என்ன ஃப்ராடு! கடைசி இந்த சுட்டை பிடிச்சி அடித்து என்ன செய்ய போகிறேன், ஆஃபீஸ் எடுத்து கொடுக்க போகிறேன், அவன் மேலே எடுத்து போகுது. இப்படி செய்யினா தான் போயிட்டே இருக்கு. இது ஒன்று ரைட்டு. அடுத்தால பஸ்ஸு சார்ஜ் பண்ணாப்புல பிரச்சனை உண்டானு இறக்கி விட்டுருவான். சாதாரணமாக ஒரு வயசாளி ரொம்ப ஓல்டு ஏஜ் நிற்க முடியல, உட்காரணும், யாராவது இடம் கொடுக்குறீளா? ஒரு நல்ல தண்ணி வந்து அடிச்சுட்டு வருவான், ஏய் அவன் உட்கார இப்போ வந்துடுவான், அவன் 20-25 அடிப்பான், நல்ல புல் மொடாக இருப்பான், நடக்கா இல்லையா சொல்லுங்க. அவன் மேலே யாரையும் வாந்தி எடுத்துடுவான், நீ அவனை உட்கார வை. இவர் பாவம் 75 பாவம் நிற்க முடியாது நிற்பார், இவனை உட்கார ஆள் கிடையாது. அப்போ யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? நாமோ ஐயக்கத்தனை தான் மரியாதை கொடுக்கும். மனசாட்சி விட்டு சொல்லுங்கள், நீங்கள் யாராவது இப்படி செய்தாங்கன்னு சொல்லுங்கள். அப்படின்னு நான் கிட்ட போறியா, என்ன எடை என்ன எது எல்லாம் கம்ப்ளீட்டாக போடுறது, 900 கிராம் அது ஹால்மார்க், அது எல்லாம் செய்தாங்க. யாராவது நீங்கள் அதை ஒரு கடையில் வாங்கினதை இன்னொரு கடையில் போய் எடை பார்க்கலா, தங்கத்தை தரத்தை பார்க்கலா சொல்லுங்கள். யாராவது நம்ம இதில் இது வரைக்கும் ஒரு 5 பவுன் செயின் வாங்கிட்டோம், இன்றைக்கி 3218 ரூபா இன்றைக்கி உள்ள ரேட்டு, 5 பவுன் செயினுக்கு என்ன ஆச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி சிறு சிறு சேமித்து அவன்கிட்டயே சீட்டுக்கு போட்டு அவன்கிட்டயே நகையை வாங்கி கழிவு சேதாரம் செய்கூலி 10 கிராமுக்கு 1 கிராம் தங்கத்தை தாமரை சாக்கத்தை இது ஐ மீன் செம்பு சாக்காங்க. அப்போ உங்களுக்கு எடை போட எவ்வளோ போடுதாங்க? முடிகிற 9 கிராம் 10 கிராம் போடும்பொழுது அந்த செம்புக்கும் 1 கிராம் செம்புக்கும் 1 கிராம் தங்கம் வேலை போடுவாங்க. இது போக சேதாரம் செய்கூலி யார் கேட்கா? எங்கே நீ யாராவது ஒரு ஆள் சண்டை போட்டான் அன்னைக்கு அப்படி யாராவது சொல்ல, பேப்பர் இது வரைக்கும் வரல. இவன் அவனை குத்துனா, இவன் குத்தினாயோ, லவ் பண்ணா, அவன் கல்யாணம் ஆகி லவ் பண்ணி கொலை பண்ணா, இதுதான் தினமும் பேப்பரில் வருது. அதனால் நுகர்வோர் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இல்லைன்னு சொல்லலை, பட் எங்களால் செயல்பட முடியல. பப்ளிக் வந்து வீறு கொண்டு எழுந்தால்தான் இதுக்கு ஒரு முடிவு காண முடியும். என்னத்தை வந்தோம் சார், இன்னைக்கு வந்தோம் பேச, நுகர்வோர் நம்ம பேச சொன்னாங்க, ரைட், நம்ம பேசிட்டோம், என்னத்தையும் காப்பி பிடிச்சோம் போனோம், இப்படி தான் என் கதை ஓப்பனாக பேசலாம். இதுதான் இருக்கு பப்ளிக், எங்க அவேர்னஸ் வேணும், அதை நீ எப்படி செய்யுமோ செய்யுங்க, இவ்வளோதான் என்னால் சொல்லணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த நல்ல உலகம் நன்றி கூறி இவடைய நன்றி வணக்கம். திரு ராம்தாஸ் அவர்கள் மாணவருடைய பரிசு திட்ட செயலாளர் வாங்க. திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்ச்சி இயக்கத்தை பற்றி இங்கே எடுத்து கூறுவதற்கும், அண்மையில் வெளிநாடு சென்று 13 நாட்கள் வெளிநாடுகளிலே சுற்றி நம் நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் என்னென்ன நடக்கிறது, எப்படி இருக்கிறது என்கிறதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள். நாங்களும் விழிப்புணர்ச்சியை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நாங்கள் நிறைய பேர் அழைத்திருக்கின்றோம். இன்று பௌர்ணமி பூஜைக்காண்டி எல்லோரும் தாமிரபரணி நதிக்கு சென்று பௌர்ணமி பூஜையில் கலந்திருக்கிறார்களானால்
எங்கள் மகளிர் அணியினர் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் அங்கே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கிளம்பி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு 7:30-8 மணிக்குள்ள இங்கே வந்து விடுவார்கள். இவர்கள் இருந்தால் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும். விழிப்புணர்ச்சி இன்னும் நம்மளுக்கு வரவே இல்லை. இதுக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு என்ன, எல்லாரும் விழித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த இயக்கங்கள் இருக்கு, இவங்களை போய் பார்ப்போமே, நம்மளுக்கு என்ன நடக்குங்கிறது தெரியல. புது பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிங், நோ பார்க்கிங்கில் வண்டி வச்சா போலீஸ்காரன் ஒன்றும் கேட்க மாட்டான், அதில் சந்தேகமே இல்லை. பார்க்கிங்கில் கட்டணம் கட்டி 10 ரூபா கட்டணம் கட்டி வண்டி போய் போயிட்டேயாச்சு. இது 1.5 வருஷத்துக்கு நடந்தது. 10 ரூபா கட்டி டோக்கன் இருக்குது, ஸ்மார்ட் கார்டு இருக்குது, அந்த கார்டு இருக்குது, வண்டி போய் தேடிப்போ தான், வண்டி இல்லை. அவன்ட்டு போய் கேட்டேன்னா சும்மா செக்யூரிட்டி கார்டு அசால்ட்டாக பதில் சொல்லுறாரு, நீங்கள் மேலப்படத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவங்க வண்டி இல்லைன்னு சொல்லி. அவர் கம்ப்யூட்டர் தட்டி பார்க்காரு, வண்டி டெலிவரி ஆகலை. வந்து தேடி பார்த்து குடியானா வண்டி தேடி பார்த்து கொடுக்க மாட்டேங்காரு. மேலப்பழத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறாரு. மேலப்பழத்தில் அங்கேருந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. சார் வண்டி உங்கள் வண்டி இருக்கும், நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, நாங்கள் எதுவும் தகவல் கிடச்சா தாரன்னு சொல்லி அப்படியே 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் வருஷக்கணக்கு இழுத்து அடிச்சிருக்காரு. கடைசியில் விழிப்புணர்ச்சி நுகர்வோர் விழிப்புணர்ச்சி இதில் போய் அவங்க போய் கேஷ் பண்ணி கிட்டத்தட்ட போன மாதம்தான் கேஷ் டிக்ளேர் ஆகி வந்துச்சு. அவர் நார்கோயிலுக்கார், நார்கோயிலில் டெய்லி போயிட்டு வர்றதா வண்டி பார்க்கிங் பண்ணி ஒரு 32,000 ரூபா கிடச்சிச்சு. அதாவது நாங்கள் ரூபாய் கிடைக்கிறது இங்கே பொருள் தொலைஞ்சது இது இல்லை, நம்ம தொலைகிற பொருளை பற்றி அந்த பொறுப்பில் உள்ள அந்த அதிகாரிகள் செக்யூரிட்டிக்காரன் ஒன்றும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. தொலைஞ்சிட்டா அவர் பதற மாட்டேக்காரு, எங்கள் அங்கே தான் பதற வேண்டியிருக்கு, 10 ரூபா கட்டி நிப்பாட்டினாலே. நுகர்வோருங்கிறது இதுதான், நுகர்வோர்னு எல்லாரும் நுகர்வோர் தான் இங்கே உட்காந்துருக்க எல்லாரும். எங்களுக்குள்ள அடிப்படை அரசு வழங்குகின்ற உதவிகள், சலுகைகள், வசதிகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். கிடைக்கலையா அந்த இடத்துக்கு போய் நீங்கள் நாடி போய் சொல்லணும். அதுக்காண்டி தான் விழிப்புணர்ச்சி, எங்களோட விழிப்புணர்ச்சி வரணும். அப்புறம் அந்த வண்டிக்காரங்களுக்கு இதே மாதிரி எத்தனை இடத்துல எத்தனை விஷயங்கள் நடக்குது தெரியுமா? பஸ்ஸில் போகும்போது, ட்ராவலிங்கில் போகும்போது அசௌகரியம் புரியுது. நாங்கள் அதிகாரிகள்கிட்ட எடுத்து சொன்னோம், அதிகாரிகள் கண்டுக்கிடுறதே கிடையாது. அவங்களும் நுகர்வோர் தான்ங்கிறது தெரிய மாட்டாங்க அவங்களுக்கு. எல்லாமும் கோர்ட்டில் போய் தான் கேள்வி பண்ணி நாங்கள் அழைச்சதுக்கு மன உளைச்சல், வழக்கறிஞர் ஃபீஸு, நாங்கள் நாள்பட்டதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வாங்குகிறோம். அதனால் இந்த விழிப்புணர்ச்சி இயக்கம் எங்களுக்கு எல்லோரும் நல்லபடியாக செஞ்சிட்ருக்கோம். அந்த இயக்கத்துக்கு நம்ம தலைவர் அவர்கள் சார் அனந்தரமன் சார் அவர்கள் தலைமையேற்று சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம் என்றால் வரும் கூட்டத்தில் சொல்ல கடைபிடிக்கேன். இதுபடி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக திரு ஜெகநாதன் அவர்களை 2 வார்த்தை. நுகர்வோர் பாதுகாப்புங்கிற இது ஆனால் இல்லை, நான் நினைச்சா மட்டும் நடக்கிறது இல்லை. சார் சொன்ன மாதிரி பக்கத்தில் யாரும் ஒத்துழைப்பே இல்லை. இப்போ இன்றைக்கி ஆப்பிள் பழம் விற்கிறான், மாம்பழம் விற்கிறான், ரேட்டு நமக்கு தெரியுதா? அப்போ அது இப்போ நம்ம நுகர்வோர்லேருந்து ஒரு அமைப்பை போய் அரிசி மூடையில் ரேட்டு தெரியல, ஏன் ஏமாற்ற மாட்டாங்க? ஒரே அரிசி 2 பங்கு வச்சுட்டு இது 42 ரூபா, இது 40 ரூபாங்கிறான். அப்போ விழிப்புணர்வுங்கிறது நம்ம யார் போய் கேட்குறது? ஆனால் விழிப்புணர்வு என்ன ஏற்படுத்தினாலும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் 1 ரூபா 41 பைசா மண்ணெண்ணெய் கரெக்டாக சில்லறை கொடுத்ததுக்கு கடைக்காரன் வாங்க மாட்டேங்கிறான். நான் வரிசையில் இருந்து தகராறு பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கவே ஐயா சீக்கிரம் கிளம்புங்க ஐயா, இப்போ தகராறு பண்ணி நாங்கள்லாம் போக வேண்டாமாங்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ விழிப்புணர்வு ஒவ்வொருத்தர் மட்டும் இருந்தாலும் போகாது. பக்கத்தில் நின்று சிகரெட்டு குடிச்சிட்ருக்கான், நான் சத்தம் போடுறேன், அவன் சொல்கிறது சரிதானையா அப்படின்னு கேட்குறாப்புல ஆள் இல்லை. அந்த ஆள் இப்போ நின்றுட்டுருக்கிறத டப்புன்னு துப்புனான், இதை ஓரமாக போய் துப்பக்கூடாது. நான் எத்தனையோ அனுபவத்தில் பட்டிருக்கேன். இல்லை இல்லை, பஸ்ஸில் போகிறோம், வயசானு சொன்ன மாதிரி வயசான ஆளுக்கு இப்போ நானே நிற்கிறேன். 85 வயசில் ஒரு 10 வயசு பையன், 12 வயசு பையன் ஸ்கூல்லே ஏற்படுத்தணும். வேறு பெரியவங்களை கண்டா பஸ்ஸில் வந்தால் இடம் கொடு. 30 வயசுக்காரன் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். விழிப்புணர்வு ஏதோ இருக்கு, அதோ ஒரு அமைப்பு நடக்குது. அந்த அமைப்பை எப்படி விரிவாக்கி கொண்டு போகலாம்? இப்போ ஒரு அமைப்புலேருந்து 4 பேர் போடுறவங்க இந்த மார்க்கெட்டு உள்ள நுழைஞ்சோம்னா மார்க்கெட்டு என்ன இடைஞ்சலாக இருக்குது? மக்களுக்கு தான் இடைஞ்சல். அதில் சாத்துக்குடி ரேட்டு 100 ரூபா ரேட்டு, ஒரு வை கம்பு வை அரிசி முடியல வை. அப்போ மக்களுக்கும் தெரியும்ல, அதில் விழுப்புரம் பிரச்சனை வர்றதுக்கு வழியில் இல்லை. எம்ஆர்பி எல்லாத்துலேயும் போட்டால் மார்க்கெட் மாத்திரை எம்ஆர்பி, சோடாவெல்லாம் எம்ஆர்பி போட்டிருங்க. அரிசியில் எங்கே இருக்குது எம்ஆர்பி? அவன் சொல்கிறதான் கணக்குது. அதனால் விழிப்புணர்வு இயக்கங்கள் என்ன நினச்சாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நடைபெறும். எனவே அது நடக்கிறதுக்குள்ள யோசனை நிர்வாகமே உட்கார்ந்து என்ன செய்யலாங்கிற யோசிச்சு நுகர்வோர்களுக்கு
ஒரு உதவி கிடைக்கிற மாதிரி செய்யணும்னு பேச வாய்ப்படுத்துக்கு நன்றி கூட உடைய என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் திரு பத்தமுளை அருணாச்சல் அவர்களை பேசணும். இந்த திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்துக்கு எனக்கு அழைப்பு விடுத்த நண்பர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழிப்புணர்வு என்பது இன்றைக்கு மிக முக்கியமானது ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் மக்கள் நிறைய விதத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர் நுகர்வோர் என்ற இரண்டு பேருக்கு மத்தியில் இடைநிலையர்கள் என்று சொல்லக்கூடிய மிடில்மேன் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். உற்பத்தி செய்பவர்களுக்கு குறைந்த விலை, வாங்குபவர்களுக்கு அதிகமான விலை, ஆனால் இடைத்தரகருக்கு நிறைய ஒரு லாபம் கிடைக்கிற நிலையை இன்றைக்கு வைத்துள்ளார்கள். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நுகர்வோராகிய நாம் அந்த பொருளுடைய விலையை தெரிந்து கொண்டு அதனுடைய தரத்தை தெரிந்து கொண்டு அது நல்ல பொருளாக இருக்கிறதா என்பதை நாம் விழிப்புடன் இருந்து அதை வாங்கி அனுபவித்தோம் என்று சொன்னால் நம்மளை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள். எனவே இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கு கொண்டு இந்த இயக்க நிகழ்வுகளை கேட்டு நமக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அதனை தொடர்பு கொண்டு அதன் மூலம் நன்மையை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திரு கேப்டன் ஆர்மன் அவர்களை இரண்டு வார்த்தைகள் பேச வைக்கணும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் கூறிக்கொள்கிறேன். சில வார்த்தைகள் மட்டுமே பேச விரும்புகிறேன். இந்த நுகர்வோர் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் கன்சியூமர்னு சொல்லுவோம். இதில் எதெல்லாம் அடங்குது, நுகர்வோருங்க வார்த்தைக்குள்ளே எதெல்லாம் அடங்குதுங்கிறது தெரியல. நான் சந்தித்த சில விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது இதில் அடங்குதான்னு நீங்கள் தான் சொல்லு. நான் 96 ரிட்டையர் ஆகிட்டு வந்தேன் இராணுவத்திலிருந்து. வரும்போது ஒரு மோட்டர் பைக் வாங்கினேன், சென்னையில் தான் அதுக்கு டெலிவரி. வாங்கின உடனே கடைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்கு செய்து வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த வண்டி அங்கேருந்து திருநெல்வேலியை கொண்டு வந்து இங்கே வந்து பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிட்டேன். அப்போ இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் எப்படி பணம் வாங்குகிறாங்க சம்பாதிக்கிறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு உண்மையாக தெரியாது. நான் வந்தேன், ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனேன், ஒரு வண்டி ரிஜிஸ்டர் பண்ண என்ன செய்யணும்னு அந்த கிளார்க்கிட்ட போய் கேட்டேன். அவர் சில ஃபார்ம்களை கொடுத்தார், நானே ஃபில்லப் பண்ணேன், அதை எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த கிளார்க்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார், அது அங்கே ஒரு புரோக்கர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னார். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இது நான் தான் எல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்காக ப்ரோக்கர்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டேன். அவர் திரும்ப வாங்கி பார்த்துட்டு, நோட்டரி பப்ளிக்கினுடைய சர்டிஃபிகேட் ஒன்று வேணும், அதை இதோட இணைச்சா தான் உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படின்னார். அப்போ எனக்கு அந்த நோட்டரி பப்ளிக்குங்கிற வார்த்தையே எனக்கு புதுசு தான், ஏன்னா எங்களுக்கு இராணுவத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நோட்டரி பப்ளிக் தான் யார், அப்போ அவர் யாருன்னு சொன்னார். அவர் ஒரு அட்வொகேட், அவர்கிட்ட நான் ஏன் போனோம், அவர் நீங்கள் இன்னாருன்னு சொல்லி அவர் சர்டிஃபை பண்ணுவார், நீங்கள் தான் கேப்டன் ஆர்பவம்னு அவர் சர்டிஃபை பண்ணுவார். அப்போ நான் என் பாக்கெட்டில் என்னுடைய ஐடென்டி கார்டு இருக்கு. இது இராணுவத்திலிருந்து வழங்கப்பட்டது, ஒரு பெரிய அதிகாரியினுடைய கையெழுத்திற்கு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய சீல் இருக்கு. அப்போ நான் சொன்னேன், சாரி நான் சொன்னேன், இதை காட்டினேன், சார் இது என்னுடைய ஐடென்டி கார்டு, இந்த ஐடென்டி கார்டில் என்னுடைய எல்லா பர்டிகுலரும் இருக்குது, நான் இன்னாருங்கிறது இது தெளியப்படுத்துது. ஜனாதிபதி நான் இன்னாருன்னு சொன்னதுக்கப்புறம் நோட்டரி பப்ளிக்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கிறீங்களே, இது எவ்வளோ தூரத்துக்கு சரி அப்படின்னு கேட்டேன். அவரை சொன்னாருங்க, பாருங்கள் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நான் இங்கே இல்லை, உங்களுக்கு லைசன்ஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வேணுமா, நீங்கள் போய் நோட்டரி பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, இல்லையா போய்கிட்டே இருங்க, இதுதான் அவர் சொன்ன பதில். நான் உடனே அவர்கிட்ட ஒன்றும் பேசலை. சரி ஆர்டிஓட்ட பேசிக்கணும்னு ஆர்டிஓ ரூமுக்கு போனேன். நான் போகும்போது அங்கே ஆர்டிஓ இல்லை, ஆர்டிஓனுடைய பிஏ இருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னேன், அவர் என்கிட்ட சொன்ன பதில், சார் நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, நாங்கள் வச்சுருக்கிறது தான் சட்டம், உங்களுக்கு வேணுமா நோட்டரி பப்ளிக்கிட்ட போய் கழுத்து வாங்குவாங்க, அப்படி இல்லையா உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்காங்க. இப்போ என்ன செய்யறது, கைகலப்பு பண்ண முடியாது. சரின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆர்டிஓ வந்துட்டார். அப்போ அந்த பியூனை வந்து என்கிட்ட ஓடியாந்துச்சு, நான் சார் சார் ஆர்டிஓ வந்துட்டார், இது உள்ளே இருக்கார்.
அப்போ நான் உள்ளே எட்டி பார்த்தேன், அவர் அப்போ தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு மூஞ்சியை தொடச்சிட்டு இருந்தார். நான் உள்ளே என்ட்ரானா குட் மார்னிங் சார் என்ன உட்கார சொன்னார். நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன், நல்லது ஒரு காஃபி. உடனே அவரே எனக்கு ஒரு காஃபியும் வாங்கி கொடுத்தாரு. என்ன விஷயம்னு கேட்டார். நான் விஷயத்தை சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்றும் கேட்கல, ஒரு சின்ன சிட்டை எடுத்து அதில் ரூபீஸ் 24 அப்படின்னு எழுதினார். எழுதிட்டு, சார் உங்கள் பாக்கெட்டில் 24 ரூபா இருக்கா? இருக்கு. இதை கொண்டு போய்ட்டு ஒரு செல்லாம் ஃபில்லப் பண்ணி இந்த பேங்கில் கட்டிட்டு அந்த ரிசீட் வாங்கிட்டு வாங்கினார். நான் போய் ரிசீட் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவரை அதே பியனை கூப்பிட்டு சாரை கூட்டிகிட்டு போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு கொடுக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்பிட்டார். திரும்ப அதே ஆள் என்னையை கூட்டிகிட்டு போயிட்டு இனி எவன் துறந்து விட்டானோ அவங்ககிட்ட கொண்டு போய் விட்டுட்டான். அவன் அதை வாங்கி பார்த்துட்டு அவன் நம்மளை எவ்வளோ இரிட்டேட் பண்ணுமோ அவ்வளோ பேசுகிறான். எப்படி பேசுகிறான் பாருங்கய்யா, நோட்டரி பப்ளிக் சர்டிஃபிகேட் இல்லாமலே லைசன்ஸ் இது ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு ஆளுக்கு வந்துட்டாங்க. இவர் வேற கூடுங்கிறாரு. பாருங்கய்யா எப்படியா கவர்மெண்ட் நடக்கும், எப்படியா சட்டம் நடக்கும் அப்படின்னு அவன் என்னென்னமோ புலம்புறான். அவன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறான். நான் அவன்கிட்ட எதையுமே பேசலை, கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் மெதுவாக ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கான். நான் அப்புறம் அவன் கேட்டேன், சார் ஷுட் ஐ வெயிட் ஆர் ஷுட் ஐ கம் லேட்டர்? அப்போ அவன் சொன்னான், நீங்கள் ஒரு 5 மணிக்கு வாங்க அப்படின்னு. நான் உடனே வந்துட்டேன். திரும்ப ஒரு 4:30 போயிட்டேன். ஆனால் கடிகாரத்தை பார்த்தா 4:45 என்னமோ தான் இருந்தது. ஸோ கரெக்டாக 5 மணி வரைக்கும் நான் அந்த கேட்லேயே நிற்கிறேன். அவன் என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறான். நான் 4:30 வந்துட்டேங்கிறது அவனுக்கு தெரியும். 5 மணிக்கு நான் உள்ளே போனேன். என்னை பார்த்துட்டு அவன் ஒன்றுமே பேசலை. அவன் இந்த பையில் எடுத்து அங்கிட்டு வைக்கிறான், அதை எடுத்து இங்கே வைக்கிறான், அவனை கூப்பிட்றான், இவனை கூப்பிட்றான், என்னென்னமோ பேசிகிட்டே இருக்கிறான். 5:30 வரைக்கும் ஆச்சு. திரும்ப அவன்கிட்ட கேட்டேன், சார் நான் இன்னும் கொஞ்சம் பொறுத்து வரட்டுமா அப்படின்னு. வேண்டாம் இந்தாங்க எடுத்து கையில் கொடுத்துட்டான். இப்போ அவன் பண்ணது அராஸ்மெண்டா, நான் நுகர்வோரா? இது அவன் செய்தது நியாயமா இல்லை? இந்த நோட்டரி பப்ளிக் சர்டிஃபிகேட்டை இன்சிஸ்ட் பண்ணுறது அவ்வளோ கட்டாயமாக? நம்மகிட்ட இப்போ இன்றைக்கி ஆதார் கார்டு இருக்குது, இன்றைக்கி உங்களுடைய பான் கார்டு இருக்குது, இன்றைக்கி எல்லா கார்டும் நம்ம கையில் இருக்குது. இனி நோட்டரி பப்ளிக்கிட்ட போய்ட்டு நான் நான் இன்னாருங்கிறதை ஏன் நிரூபிக்கணும்? இது அவசியமா? இது அவசியம் இல்லை. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஊருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் தான் வந்தேன். இங்கே ஒரு வீடு கட்டினேன். வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் எல்லாம் வாங்கும்போது அந்த டீலிங் கிளர்க்கு சொன்னார், சார் நீங்கள் வீடு இப்போ கட்டுங்க, கட்டி முடித்த உடனே வந்து 1 வருஷம் கட்டி முடித்த உடனே நீங்கள் வந்து பெர்மனன்ட் டேக்ஸ் ஹவுஸ் டேக்ஸ் போட்டுக்கணுன்றார். நான் வீடை கரெக்டாக போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நவம்பரில் வீடை கட்டிட்டேன். போயிட்டு டேக்ஸ் போடுறதுக்காக போனேன். இந்த டாக்குமெண்ட்டை கொண்டா, அந்த டாக்குமெண்ட் கொண்டா, இது கொண்டா, அது கொண்டா அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 டாக்குமெண்ட்ஸை கொண்டு வர சொன்னார். அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவரே ஒரு செல்லாம் ஃபில்லப் பண்ணார். இதுக்கு ஒரு 50 ரூபா ஃபீஸ், இந்த 50 ரூபாய்க்கு ஒரு ஃபீஸ் கட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. அதில் என்ன இருக்குது? நான் வீடு கட்டி முடித்து விட்டேன், எனக்கு ஹவுசிங் டேக்ஸ் போடவும். இதுதான் அந்த மேட்ரு. நான் முதல்ல லெட்டராக எழுதி கொடுத்தேன். அவர் அதில் வேண்டாம், ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும்னாரு. அந்த ஃபார்முக்கு 50 ரூபா ரேட்டு சொன்னார். அந்த ஃபார்முக்கு 50 ரூபா கொடுத்து அதில் வாங்கி இதே விஷயத்தை தான் எழுதி கொடுத்தேன். இதெல்லாம் செஞ்சு முடித்து கட்டிட்டு வந்து செல்லானும் கட்டி கொண்டு வந்து அந்த டீலிங் கிளர்கிட்ட கொடுத்தேன். இதை கொண்டு போய் வெளியே ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டிக்குள்ளே போட்டுட்டு போங்கன்னுட்டார். பெட்டிக்குள்ளே போட்டுட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன், பெட்டிக்குள்ளே போட்டேன். ஆ போட்டீங்களா, சரி நாங்கள் பார்த்துக்கிடுவோம், நீங்கள் போகிறேன். 10 நாள் பார்த்தேன், 15 நாள் பார்த்தேன், ஆகலை. ஒரு 6 தடவை அவரை போய் நான் ரிமைண்ட் பண்ணேன், சார் என்ன ஆச்சு என்ன ஆச்சு? சார் நீங்கள் போங்க நாங்கள் வருவோம். இதுதான் அவருடைய பதில். அப்புறம் 7வது தடவை நானே, என்ன சார் நான் 1 மாதமாக அலையிறேன், நீங்கள் என்ன திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே என்ன? அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வீடை கட்டிட்டீங்க, சரியாக கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறத யார் செக் பண்ணுவா? அது நாங்களும் ஏசியும் பர்சனலாக வந்து பார்த்து நாங்கள் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் டேக்ஸ் போடுவோம்னாரு. நான் வந்துட்டேன். திரும்ப அவர்கிட்ட போகலை. ஒரு கரெக்டாக ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த ஏசியும் அவரும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க என்ன வணக்கம்மான்னு அந்த அம்மா பதிலே சொல்லலை. சரி இன்னைக்கு சொல்ல வேண்டாம், காப்பி கொடுத்தா கூட குடித்தாங்கன்னு தெரியாது. நான் வெளியவே போயிட்டு நின்றுட்டேன். அவங்களே வீட்டெல்லாம் அளந்தாங்க, பார்த்தாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம் போயிட்டு வரோம்ட்டு போயிட்டாங்க. இப்போ 1.5 வருஷம் ஆகப்போகுது. அவங்க போய் இன்னும் என் வீட்டுக்கு ஹவுஸ் டேக்ஸ் போடலை. இந்த ஹவுஸ் டேக்ஸ் ஆக்சுவலி போடாதனால எதெல்லாம் பாதிக்கும்? ரேஷன் கார்டு மாற்றலை, பெர்மனெண்ட் அட்ரஸ் மாற்றலை, கேஸ் கனெக்ஷன் வாங்குறதில்ல. கேஸ் கனெக்ஷன் ஐடென்டி கார்டை காட்டி வாங்கிட்டேன். ஆனால் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இல்லைன்னா எனக்கு சமைக்க முடியாது. ஆக இது பிரச்சனை. இவ்வளவையும் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க இதுவரைக்கும் எந்த வேலையும் அவங்க செய்யலை. இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? இந்த 50 ரூபா கட்டி வாங்கின ரசீது வச்சுருக்கேன்.
என்னைக்கு கேட்டாலும் நான் உன்ட்ட ஹவுஸ் டேக்ஸ் போடுன்னு கொடுத்துட்டேன், நீ தான் போடலை, அது இட் இஸ் யுவர் ப்ராப்ளம், நான் நீ போட்ட அன்னைக்கு கட்டிக்கிறேயான்ட்டு நான் சும்மா இருக்கேன். ஆனால் தினமும் பார்க்குறேன் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஹவுஸ் டாக்ஸ் கட்டி விட்டீர்களா, கட்டவிட்டால் சட்டத்திற்கு உட்படுத்தப்படுவீர்கள், சட்ட தண்டனையிலிருந்து தப்பிக்க இடையே செய்யுங்கள்னு சொல்லி ஆட்டோவில் வச்சுட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் எது சரி? இப்போ நான் கன்சியூமராக என்ன செய்யணும் அது தெரியல. மூணாவது டிவி, எங்கள் வீட்டில் சன் 2TDH வச்சுருக்கிறேன். போன டிசம்பர் மாதம் போய் பணம் கட்ட போகும்போது அவன் என்ன சொன்னான், சார் இது ரேட் ரிவைஸ் ஆக போகுது, ஸோ இந்த டிசம்பருக்கு மட்டும் கேட்டுங்க, ஜனவரியிலேருந்து ரிவைஸ் ஆகிரும், ரிவைஸ் ஆனதுக்கப்புறம் ரிவைஸ் ரேட் கேட்டுங்க. என்ன டிசம்பருக்கு மட்டும் கேட்டுனேன், ஜனவரியில் போய் கட்ட போனேன், ரிவைஸ் ஆகிருச்சா? ஆயிடுச்சு. சரி கேட்டுங்க, ஒரு 6 மாதத்துக்கு போட்டுப்பான்னேன். 6 மாதத்துக்கு 777 ரூபா வாங்கிட்டு 14 ஜனவரிக்கு எனக்கு போட்டிருக்கான். ஜூன் 5ஆம் தேதி எனக்கு டிவி நின்று போச்சு. ஏன்டா டிவி நின்று போச்சு? சரி ஏதோ அவங்களுடைய ப்ராப்ளம் இருக்குது, 2 நாளில் சரியாகும்னு பார்த்தேன், சரியாகலை. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை. ஒரு 3 நாள் கழித்து நேராக அந்த ஆஃபீஸில் போய் கேட்டேன். அவன் என்ன பண்ண சொன்னான், அதுக்கப்புறம் ஒரு தடவை ரேட் ரிவைஸ் ஆகிடுச்சு, நீங்கள் 14 ஜனவரியில் கட்டியிருக்கிறீங்க, 28 ஜனவரிக்கு மீண்டும் ஒரு முறை ரிவைஸ் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் 777 கட்டினீங்க, இப்போ 1056 ரூபான்னு சொல்லி அதுக்கு ரேட் ரிவைஸ் ஆகிடுச்சு. அதனால் அந்த கம்பெனி, ஒரிஜினல் கம்பெனி, நீங்கள் கட்டின பணத்துக்கு எவ்வளோ நாள் காட்டணுமோ அவ்வளோ நாள் காட்டிட்டாங்க, காட்டிட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ நான் சொன்னேன், இது எப்படி முறை? நான் கெட்டினதுக்கு அப்போ நான் ஒரு அக்ரிமெண்ட், இது நான் கேட்டேன், நீங்கள் ஒரு ரேட்டை சொன்னீங்க, நானும் ஒத்துக்கிட்டேன், நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, பணம் கட்டினேன், ரசீது கொடுத்துட்டீங்க, இப்போ நீங்களாக ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நீங்கள் ரிவைஸ் பண்ணதுக்கு பிறகு யாருக்கு நீங்கள் போடுறீங்களோ அவங்களுக்கும் உங்கள் ரிவைஸ் ரேட் அப்ளிகபிளாக இருக்கும். ஏற்கனவே கட்டவனுக்கு என்னையா செய்வீங்கன்னா, சார் என்கிட்ட அதெல்லாம் தெரியாது, நீங்கள் அந்த கம்பெனிக்கு எழுதிக்கங்கன்றாங்க, இன்றைக்கி தான் கம்பெனி அட்ரஸ் கொடுத்துருக்கு, இனிமேல் தான் நான் எழுதணும். இப்போ என்னுடைய கன்சியூமருடைய நிலை என்ன முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு கமர்ஷியலான ஒரு பொது விஷயம், கடைசி பாயிண்ட், இந்த கோல்டை பற்றி இப்போ பேசணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் கோல்டு ரேட்டு பஜாரில் மாறுது இல்லையா? இந்த ரேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுறான் ஒரு கேள்வி. ஏதாவது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பீப்புள், ஒரு அசோசியேஷன் மாதிரி இருந்து அவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை கவர்மெண்ட்டே அப்பப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே கவர்மெண்ட்டுக்கு தகுந்தவாறு அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, அது தெரியலை, அது யாருன்னு எனக்கு புரியவும் இல்லை. சப்போஸ் அந்த ரேட்டு, தங்கத்தினுடைய ரேட்டு அப்பப்போ மாறுது, அதுதான் சரி, அது கவர்மெண்ட்டோ அல்லது ஒரு நிறுவனமோ யாரோ ஒருத்தர் நிர்ணயிக்கிறாங்க, அது ஏற்றுக்கொள்ளணும், நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ 10 கிராம் தங்கம் வாங்கினா 2 கிராம் ஃப்ரீங்க, ஆனால் அது எப்படி? தங்கத்துக்குன்னு ஒரு விலை 10,000 ரூபான்னு சொல்லியாச்சு, 10,000 ரூபா இன்றைக்கி ரேட் இருக்குது, 10,000 ரூபா மார்க்கெட்டில் இருக்குது, ரைட்டு தான். 10,000 ரூபாய்க்கு வாங்க போகும்போது ஒரு கடையில் 2 கிராம் ஃப்ரீங்க, ஒரு கடையில் 1 கிராம் ஃப்ரீங்க, ஒரு கடையில் வெள்ளி ஃப்ரீங்க, அப்போ அது அப்போ கையிலிருந்து நட்டமாக கொடுக்குறீங்களா? அப்போ அது அந்த ரேட்டில் சேர்ந்துருந்ததா இல்லையா? அப்போ ஃப்ரீ கொடுக்காதவனே என்ன செய்கிறது? ஃப்ரீ கொடுக்குறவன் எப்படி கொடுக்குறான்? இது ஒரு கேள்வி. இதில் ஆஸ் ஏ கன்சியூமர் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன செய்யணும் தெரியலை. இப்போ இங்கே கன்சியூமர் விழிப்புணர்வு இயக்கம்னு இருக்குது. இப்போ இந்த இயக்கத்தில் கேட்டால் விளக்கம் சொல்லுவாங்களா, இல்லை இங்கே பேசுகிற ஆட்களே யாரும் விளக்கம் சொல்லுவாங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதை கேட்கறதுக்கு நான் மிகவும் ஆவலுடன் காத்திருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கவிஞர் கோ கணேசன் அவர்களை பேச அழைக்கின்றேன். திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய சேர்மன், கல்வியாளர், சிந்தனையாளர், மரியாதைக்குரிய எஸ்ஆர் அனந்தராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பெரியவர் அன்பு சகோதரர் பொருளாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே, நல்லாசிரியர் வானுவாமலை அவர்களே, கவிஞர் சிற்பி பாமா அவர்களே, புலவர் இளங்கோ அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே பல்வேறு கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய கார்கில் போன்ற பல்வேறு பகுதிகளிலே தாய் நாட்டை காத்து இராணுவத்திலே பணியாற்றி சிறந்த மாமனிதராக திகழ்ந்து கொண்டிருக்கிற கேப்டன் ஆர்மம் அவர்களே, நம்முடைய நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பத்தமடை ராமசேஷர் பள்ளியினுடைய NSS திட்ட அலுவலர் மரியாதைக்குரிய அருணாச்சலம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற ஓய்வு பெற்றோர் உரிமை சங்கத்தினுடைய பொருளாளர் சிறந்த
சிந்தனையாளர், மக்களுக்காக பல்வேறு சமயங்களில் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஐயா ஜெகநாதன் அவர்களே, மாணவருடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு சுற்றி சுழன்று பம்பரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ராம்தாஸ் அவர்களே, இந்த பகுதியினுடைய எல்லோரையும் இணைத்து பிணைத்து பல்வேறு நற்பணிகளை நாளும் மாற்றி வருகிற அன்பு சகோதரர் சுற்றுச்சூழலுக்காக பணியாற்றுகிற பாரதி அவர்களே, மரியாதைக்குரிய என்ஜினியர் குப்புசாமி அவர்களே, எஸ்ஆர் குப்புசாமி அவர்களே, மகளிர் அணியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய காஞ்சனா அவர்களே, ஐயா அனந்தராமன் அவருடைய துணைவியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து சிறப்பான முறையிலே ஒலிபரப்பை செய்து கொண்டிருக்கிற தாமிரா தொலைக்காட்சியினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் திருமுருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற முன்னாள் உதவி ஆய்வாளர் மரியாதைக்குரிய உடையார் அவர்களே, பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரர் ஜெகன் அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறி சார் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு சில கேள்விக்கு பதிலை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். முதல்ல சார் சொன்னாங்க இந்த டேக்ஸ் இது வரைக்கும் போடலேன்ட்டு, அந்த ரிசிப்டை மட்டும் கொடுங்க, ஒரு வாரத்தில் உங்களுக்கு டேக்ஸ் வீட்டுக்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று. ரெண்டாவது, எந்த கேள்வி எது என்று சொன்னாலும் நாம் யார்ட்டையும் வாய்மொழியாக எதுவுமே பேசக்கூடாது. முதல்ல என்னென்ன நடந்துச்சு என்பதை அப்படியே அப்பட்டமாக எழுதி பதிவு அஞ்சலிலே, அதாவது வித் அக்னாலஜ்மெண்ட் டியோட முதல்ல அனுப்பி வைக்கணும். அனுப்பி அவனுக்கு கை கிடைச்சிட்டுனா அவ்வளோத்துக்கு நம்ம ஜெராக்ஸ் வச்சிட்டோம்னா நடந்தது அனைத்தும் உண்மை என்பதை நாம் முதலிலே அதற்கான தகவல்களை நான் வைத்துக்கொள்ளணும். யார்ட்டையும் போய் நான் 6 நாள் போனேன் 7 நாள் போனேன்னா எவிடென்ஸே கிடையாது, வரவே இல்லைன்றவா. ஆகவே இந்த மாதிரி எந்தெந்த டேட் போட்டு இந்தந்த தேதிகளிலெல்லாம் உங்களை நேரில் பார்க்க வந்தேன், நீங்கள் எனக்கு எந்த விதமானும் செய்யலை என்பதையெல்லாம் அப்படியே எழுதி இதை பதிவு அஞ்சலில் அனுப்பி, அவர் அதை வாங்குதார் வாங்காமல் போகிறாரு, நம்ம பதிவு அஞ்சல் அனுப்பி எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் நகல் வைத்து கொண்டு நாம் அனுப்பிவிட்டால் இதுக்கு ஏதாவது ஒரு பதிலை அவன் கொடுத்துட்டான்னா அவனை 6 நாள் பார்த்தது உண்மை ஆயிரும், நாளைக்கு ஒரு சட்டப்படியான நடவடிக்கைக்கு நாம் செய்யலாம். இல்லாமல் நான் 6 நாள் போனேன் 7 நாள் போனேன் 10 தடவை போனேங்கிறதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸும் கிடையாது. இப்போ என்ன ஒரே ஒரு எவிடன்ஸ், நம்ம கொடுத்த தேதி இருக்குது, இதிலிருந்து இவ்வளோ நாளைக்குள்ளே நமக்கு கொடுக்க வேண்டும் என்பது. இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக தகவல் ஒரு உரிமை சட்டத்தில் ஒரு 10 ரூபா ஒட்டி நாம் கேட்கலாம். இதுவரை இப்போ தச்சநல்லூர் வார்டுனா தச்சநல்லூர் வார்டில் வீடு கட்டப்பட்டு வீட்டிற்கு டேக்ஸ் போடுவதற்காக எத்தனை விண்ணப்பங்கள் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் வந்திருக்கு, எந்த தேதி வரைக்கும் வந்த விண்ணப்பங்களுக்கு வீட்டுக்கான வரி விதிக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த வீடுகளுக்கு வரி விதிக்கப்படவில்லை, அதை என்ன காரணம், இப்படி ஒரு 4 கேள்வியை கேட்டோம்னா கேள்வி கேட்டு இந்த தபால் போன 2வது நாள் நமக்கு வந்துடும் எல்லாம். ஆகவே நமக்கு அரசினுடைய நிகழ்வு பட்ட வரவர்த்தனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தகவல் பெறும் உரிமை சட்டம் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் குறை தீர்ப்பு கூட்டம்னு ஒன்று நடத்துகிறாங்க, அதில் மாவட்டத்தில் உள்ள எந்த பிரச்சனையானாலும் சரி அவங்ககிட்ட புகார் மனு கொடுத்தோம்னா அதுக்கு ரிசிப்ட் கொடுத்து கம்ப்யூட்டர்லே ஏற்றிடுறாங்க, அதுக்கு நம்ம பதில் கிடைக்கும். மாநகராட்சியை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் மாநகராட்சியினுடைய குறைகளை எல்லாம் கேட்டு உடனடியாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. அந்த குறை தீர் கூட்டத்தினுடைய அவ்வளவு மனுக்களும் பெறப்பட்டு அந்த மனுக்களுக்கான எண் வழங்கப்பட்டு அது தீர்வு தரப்படுகிறது. ஆகவே இதில் ஒரு சிறப்பான முறையில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நுகர்வோர்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, முதல்ல நுகர்வோர்னு சொன்னால் நாம் எப்படி இருக்கணும்னா தேவையான பொருளை மட்டும்தான் வாங்கணுமே தவிர தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது. நம்ம நுகர்வோரை எப்படியெல்லாம் ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றுவான். நீங்கள் வந்து இன்றைக்கி 200 ரூபாய்க்கு பொருள் எடுத்தால் 1 கிலோ சீனி பிரியுமா, இவன் 100 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்க போயிருப்பான். இந்த சீனி பிரியினோடனே இவன் என்ன செய்வான்னா 200 ரூபாய்க்கு பொருள் வாங்குவான், தேவையில்லாதெல்லாம் அள்ளி போடுவான். இவன் உள்ளே நுழையிற இடத்துலேயே வாசல்லே ஒரு டப்பா வச்சு இது 5 ரூபாய்க்கு கொடுக்கேன்னு வைப்பான். உடனே பார்ப்பான், எப்போ 5 ரூபாய்க்கு டப்பா, இந்த டப்பா இப்போ தேவையான்னு பார்க்கணும், ஆனால் பார்க்க மாட்டான்.
நம்ம மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துதுங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கான். ஒரு பொருளை போடுவான், முத நாள் பேட்டு போடுவான், உடனே பிள்ளைகள் ஃபுல்லாக பேட்டு பேட்டுங்க, உடனே அந்த பொருளை வாங்கிடுவான். அடுத்தால பந்தை போடுவான், அடுத்த தடவை என்ன பார்க்கணும்னா இந்த பந்து பேட்டு இல்லாமல் அந்த உணவு பதார்த்தத்துக்கு எவ்வளோ ரூபாய் இருக்குது, இந்த பந்து பேட்டு போட்ட அன்னைக்கு என்ன ரேட் இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் யாரும் பார்க்கறது கிடையாது. இந்த பந்தினுடைய விலையையும் பேட்டினுடைய விலையும் அதில் ஏற்றிருப்பான், அது யாரும் பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டயத்தில் எப்படி விற்கி, ஆடி கழிவு ஆடி மலிவுன்னு விற்கான். முதல்ல கழிவுனாலே அது விளங்காத பொருள்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரி கழிவான பொருட்களை, தரம் குறைந்த பொருட்களை தயாரித்து கொடுப்பதுக்குன்னே சில மில்லு இருக்குது, அதுலேருந்து வாங்கிட்டு வந்து தான் விற்க. ஒரு சேலை எடுத்தால் ஒரு சேலை இலவசங்க, எந்த கடையாவது அடைச்சி மூடி போயிருக்கானா இல்லை, எல்லா கடையும் ஓடுது. இது பேரிகார்டு வச்சு போகிறேன், காலையில் 8 மணிக்கே கூட்டம் நிற்கி, ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம் வாங்க. அப்போது நம்ம எவ்வளவு ஏமாற்றப்படுகிறோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பொட்டலப்படுத்தப்பட்ட பொருள்னு இருக்குது, பேக்கடு மெட்டீரியல்ஸ். பொட்டலப்படுத்தப்பட்ட பொருளை என்னெல்லாம் பார்க்கணும்னா, எம்ஆர்பின்னு ஒன்று போட்டிருப்பான், மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ். அந்த அந்த ரேட்டை விட எதுவுமே வாங்கக்கூடாது. எம்ஆர்பினா உச்சபட்ச விலை, அதிலே டாக்ஸி எல்லாம் அடக்கம். ஆனால் சில இடங்களில் எம்ஆர்பியை விட கூட விற்பான், அதையும் நம்ம ஆட்கள் வாங்கிட்டு வந்துடுறாங்க, வாங்கக்கூடாது. எம்ஆர்பியை விட 1 பைசா கூட அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடாது. இப்போ புது பஸ் ஸ்டாண்ட்லாம் சில இடத்துல போனோம்னா, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், இது 13 ரூபா தான் போட்டிருக்கோம், ஆனால் 15 ரூபா கேட்பான், நம்ம ஆளும் வாங்கி குடிக்கும். அப்படி விற்பதற்கு எந்த விதமான முறையும் கிடையாது. ஆனால் இதில் என்ன நமக்கு பிரச்சனைனா, அவன் வாங்குறதுக்கு பில்லு தர மாட்டான். இப்போ தண்ணி பாட்டில் வாங்குகிறோம், ஐயே ஐஸில் வச்சுருக்கேன், 2 ரூபா கூடம்மா. இதில் என்ன செய்யணும்னா, இதை ஒன்று செல்லில் வீடியோ எடுக்கணும், இல்லை பக்கத்தில் எவன்டா சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அவனை வீடியோ எடுக்க சொல்லிடணும். அவன்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன பில்லு வாங்கணும், பில்லு வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு எவிடன்ஸ். அவனை போட்டோம்னா நமக்கு 5000 ரூபா கொடுப்பான். என்கிட்ட ஒரு செல் இருந்துச்சு, இந்த செல்லில் சின்ன டாட் விழுந்துட்டு, நான் உடனே நான் வாங்கின கடைக்காரன்ட்ட போய் அந்த செல்லை காமிச்சேன். அவன் சொன்னான், சார் இது நாங்கள் பார்க்க முடியாது, இதுக்குன்னே கேர் சென்டர் இருக்குது, அங்கே கொண்டுங்க, அவன் சரி பண்ணி கொடுப்பான்ட்டான். அந்த கேர் சென்டரில் கொண்டு அந்த செல்லை காமிச்சேன், அவன் சொல்லிட்டான், இது வந்து நீங்கள் எங்கேயோ கீழே போட்டிருக்கியோ, அதில் தான் டிஸ்பிளேயில் ஒரு டாட் வந்துட்டு, இதை நாங்கள் மாற்றி தர மாட்டோம், இது டிஸ்பிளே தான் மாற்றணும், 1000 ரூபா கொடுங்க டிஸ்பிளே மாற்றி தரேன்ட்டான். அப்போ ஏன்ட்ட ஒரு நண்பர் சொன்னார், திருநெல்வேலியில் தான் இப்படிலாம் சிக்கல் இருக்குது, சென்னைக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக மாற்றிடுவான்ட்டான். நான் நண்பர் ஒருத்தட்ட சென்னைக்கு கொடுத்துட்டு அங்கேயா மாற்றி கொண்டான செல்லை கொடுத்து விட்டேன், அங்கே போனவன் சொல்லிட்டான், இந்த செல் ஓப்பன் பண்ணியிருக்கு, ஓப்பன் பண்ண செல்லை நாங்கள் மாற்ற மாட்டோம்ட்டு திருப்பி கொடுத்துட்டான். சரி பார்த்தேன், இது கதை ஒப்பேராதுன்ட்டு நம்முடைய நுகர்வோர் குறைதீர் மன்றம். மித்த கோர்ட்டுக்கும் நுகர்வோர் கோர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதை கோர்ட்னே சொல்லக்கூடாது, நுகர்வோர் குறைதீர் மன்றம். எந்த குறை இருந்தாலும் உடனடியாக நாம் மகஜராக கொடுக்கணும், மனுவாக கொடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, சார் சொன்ன மாதிரி இந்த சன் டைரக்டர்லாம் சொன்னாங்க, நான் குறிப்பிட்டு எந்த இதையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டான்ட்டு, எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் யாரிடம் நாம் பணம் கேட்டோமோ அவர்களுக்கு இதை எழுதணும், நான் இந்த தேதியில் இதுக்கு ஒத்துக்கொண்டு இதுக்கு தான் நான் பணம் கேட்டினேன், ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் வந்திருக்கு, இவ்வளோ நாள் வரல, இதற்கு என்ன பதில்னு முதல்ல கேட்கணும். அப்படி நாம் பதில் கேட்டு பதில் தரலை என்று சொன்னால் நாம் நுகர்வோர் குறைதீர் மன்றத்தை அணுகலாம். அதற்கு இந்த பெட்டிஷன் வேணும், நம்ம அனுப்புனதுக்கு அனுப்புனது என்ன, பதிவு தபால்லாம் அனுப்பணும், வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அனுப்பணும், இந்த தபால் அவன் கொடுத்த ரிசிப்ட்டு இவ்வளோத்தையும் சேர்த்து வச்சு நம்ம குறை தீர்மன்றத்தை அணுகினால் 30 அல்லது 60 நாளுக்குள் நமக்கான தீர்வு கிடைக்கும். இந்த தீர்வு என்னன்னா, நாம் அதிகமாக நம்மிடமிருந்து வாங்கப்பட்ட பணமும் நம்முடைய மன உளைச்சலுக்காகவும் கிடைக்கும். நான் இந்த செல்ஃபோனுக்கு குறை தீர்மன்றத்தை அணுகினேன், என்னுடைய செல்ஃபோனுடைய உண்மையான ரேட் அப்போ 3900 ரூபா. அந்த செல்ஃபோனுக்காக நான் கேஸ் போட்டு அந்த கேஸில் வெற்றி பெற்று டெல்லியிலிருந்து அந்த கம்பெனி 3900 ரூபா என்னுடைய செல்ஃபோனுக்கான ரேட்டும், என்னுடைய மன உளைச்சலுக்கு 1000 ரூபாயும் வழக்கு செலவுக்கு 500 ரூபாயும் சேர்த்து 6900 ரூபாய்க்கு எனக்கு டெல்லியிலிருந்து டிடி எடுத்து அனுப்பிட்டான்.
எனக்கு இப்போ புது செல் வாங்கி கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், நான் இழிச்சவாத்தனமாக இருந்தோம்னா 1000 ரூபா கொடுத்து டிஸ்பிளே மாற்றிருப்பேன், ஆனால் எனக்கு 6900 ரூபா டிடி கிடைத்தது என்று சொன்னால், நாம் விழிப்பாக இருந்தால் வாழ்க்கையில் நமக்கு எல்லா நன்மை கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ரேட் பார்க்கறது மட்டும் இல்லாமல் பொருள் மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பிரி டேட் பார்க்கணும். ஏன்னா மாத்திரை இல்லைலாம் எக்ஸ்பிரி டேட் கழித்து சாப்பிட்டோம்னா நம்ம உயிரை காக்க வேண்டிய மாத்திரை உயிரை போக்கிடும். ஒருத்தர் ரொம்ப அவசரப்பட்டு விஷம் வாங்கி குடிச்சிட்டான், ஆனால் ஒரு நல்ல நேரம் பொழைச்சிட்டான். ஏன்னா விஷத்தில் கலப்படம், விஷத்தில் கலப்படம் பாட்டி பொழைச்சிட்டான். எல்லாரும் தூக்கிக்கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போனாங்க, டாக்டர் ஊசி போட்டார், செத்து போயிட்டான். ஏன்னா ஊசியில் கலப்படம், உயிர் காக்க வேண்டிய ஊசியில் கலப்படம் போய் சேர்ந்துட்டான். உயிரை போக்க வேண்டிய விஷத்தில் கலப்படம் ஆள் பொழைச்சிட்டோம்னா கலப்படம் இன்னைக்கு நிறைய கூடிட்டு. நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய மிளகு பார்த்தீங்கன்னா, மிளகில் பப்பாளி விதைய கலந்துருக்கான். இதை எப்படி கண்டுபிடிக்குது? பக்கத்து எந்த கடையிலையாவது போய் மிளகு வாங்கினா உடனே ஒரு டம்ளார் தண்ணி எடுத்து இந்த 10 மிளகு உள்ளே அள்ளி போடணும். இதில் பப்பாளி விதை இருந்தால் மிதக்கும், மிளகு உள்ளே வேறும். நம்ம ஒரு கடையில் வாங்கி ஒரு 4-5 மிதந்துட்டுனா இவன் கலப்பட பொருள் விற்காமனு சொல்லி அந்த கடையில் வாங்காமல் நிப்பாட்டிடலாம். அப்போ கலப்படம் இருக்கா இல்லையாங்க தான் நம்ம தெரிந்து கொண்டு செய்யணும். இதை மாதிரி என்னெல்லாம் செய்கிறாங்கன்னா, மிளகுத்தூள், அதே மாதிரி வத்தப்பொடியில் செங்கப்பொடியை கலக்காம், ஏதாவது வத்தப்பொடி வாங்கி தண்ணியில் போட்டு கலக்கினா கீழே டெபாசிட் ஆகிட்டுனா இது செங்கற்பொடி. அதே மாதிரி டீ கடையிலலாம் என்ன செய்கிறோம்னா, இந்த வாளி, ஒரு வாளி வச்சுருப்பான், அதில் டீ போட்டு டீ தூளெல்லாம் போட்டு வச்சுருப்பான். இதை வாங்குறதுக்கு ஒருத்தன் வாரான், கடைக்கடையாக வந்து டீ தூளை வாங்கிட்டு போய் இதில் சிவப்பு சாயத்தை ஏற்றி அவன் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு டீ தூள் விற்கான். இந்த டீ தூளை வாங்கி டீ போடுதான், அது என்னென்னா வெறும் சிவப்பு சாயம். அதை விட பார்த்தீங்கன்னா, நிறைய பால் கடையில் பார்த்தீங்கன்னா பால் சட்டி, பெரிய சட்டி வச்சுருப்பான். அந்த சட்டியில் ஃபுல்லாக ஆடையாக இருக்கும், சுற்றி வெள்ளை கலரில் இருக்கும், அது என்னென்னா ஜவ்வரிசி கஞ்சி. ஜவ்வரிசியை இடித்து ஒரு பொட்டலம் போட்டு உள்ளே போட்டு வச்சுருவான். 5 நிமிஷத்துக்கு ஒரு டிப்பு உள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பான், பாலை கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். என்ன ஆகும்னா, இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கரையும். அப்போ பால் ஜவ்வரிசி கஞ்சி ஆகி கலராக இருக்கும். தமிழாரில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா பால் திக்காக இருக்கும். நம்ம ஆள் பாப்பா, எப்பா திக்கு பால்மா, அது ஜவ்வரிசி கஞ்சி. அதே மாதிரி ஹோட்டலில் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும், ஒரு சில ஹோட்டலை தவிர மற்ற ஹோட்டல்லலாம் சோறு வடிக்கும் போது என்ன செய்வோம்னா, நல்ல களிப்பாக்கை இடித்து ஒரு துணியில் கட்டி உள்ளே போட்டுருவான். உள்ளே போட்டோம்னா சோறு நல்ல வெந்து பளபளபளான்னு விரிஞ்சிரும். இந்த சோறை கொஞ்சம் போல தவிர சாப்பிட முடியாது, வயிறு அடைஞ்சிரும். அன்லிமிட் சாப்பாடு வச்சுருக்க இடத்துலலாம் களிப்பாக்கை இடித்து உள்ளே போட்டுருவான், சாப்பிடவே முடியாது நம்மளால். கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ரெம்பிடும், சாப்பிட முடியாது. ஆகவே நம்ம இதில் எவ்வளவோ கலப்படங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, நம்ம யாரும் இதையெல்லாம் கேர் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம பில்லு வாங்கணும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், நுகர்வோருக்கு பில்லு தான் ஆயுதம். ஏன்னா நகை கடையில் ஃபுல்லாக ஒரு சின்ன துண்டு சீட்டு எழுதுவான், இது எத்தனை கிராமு, எவ்வளவு சேதாரம் எல்லாம் போட்டு எழுதி ஒரு கார்டு, மெமோ கார்டுன்னு ஒரு கொடுப்பான். நீங்கள் டேக்ஸ் கட்டினா 1800 ரூபா போயிடும், ஆனால் இந்த சீட்டை கொண்டு போனீங்கன்னா 1800 வேண்டாமா, நம்ம ஆள் 1800 ஆசைப்பட்டு இந்த துண்டு சீட்டே போதும்ன்றுவான். இப்படித்தான் நெல்லையில் உள்ள ஒரு கடையில் கடைநல்லூரை சேர்ந்த பெண்கள் 6 வளையல் வாங்கியிருக்காங்க. 6 வளையல் வாங்கிட்டு போனவங்க கடைநல்லூர் உள்ள ஸ்டேட் பேங்கில் அடகு வைக்க போயிருக்காங்க. அங்கே அடகு வைக்க போன இடத்துல அப்ரைசர் உரசி பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இதில் 4 வளையல் பித்தளை வளையல் இருக்கார். உடனே அங்கேருந்து கார் பிடிச்சி அந்த நகை கடைக்கு வந்திருக்காங்க. நகை கடைக்கார் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு, இது எங்கள் கடையில் வாங்கலையேன்ட்டார். உடனே அவங்க உடனே பில்லை காமிச்சிருக்காங்க. ஓஹோ, நம்ம கடையில் தான் வாங்கியிருக்கீங்களா, கொண்டாங்கன்னு பார்ப்போன்னு. ஐயோ, ஏதோ மாற்றி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி உண்மையான தங்க வளையல் 4 கொடுத்துருக்கிறார்கள். என்ன காரணம்னா, 1 பில்லு, 2 அடகு வைக்க போய் தெரிஞ்சிச்சு. அதுக்காண்டி ஒவ்வொருத்தரும் அடகு வைக்க சொல்லலை, நாம் பில்லு வாங்கி வைக்கணும்னு சொல்கிறேன். பில்லு வாங்கி வைக்காமல் வெறும் துண்டு சீட்டு வாங்கினோம்னா ஒரேடியாக மலர்ந்துருவான், எங்கள் கடையில் நீங்கள் வாங்கலைன்னு சொல்லி நிமிந்துருவான். ஆகவே எந்த பொருள் வாங்கினாலும் பில்லு வாங்கணும்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த எம்ஆர்பி சொன்ன எக்ஸ்பிரி டேட் பார்த்தேன், மேனுஃபேக்சரி டேட் பார்த்தேன், அது போக என்ன பார்க்கணும்னா இதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு பார்க்கணும். பொட்டலப்படுத்தப்பட்ட பொருளில் என்னென்ன கலப்படங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இதில் ஏதாவது பிரச்சனைனா நாம் யாரை அணுகணும்னா தொழிலாளர் துறையை அணுக வேண்டும். இந்த நமக்கு இடையில பிரச்சனை இருக்குது, இப்போ ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம், ஒரு கிலோ இருக்குங்க ஒரு கிலோ இல்லை இதில் குறையுது அப்படின்னா நாம் ஒரு இடத்துல போய் நிறுத்து பார்த்து இதனுடைய அளவு குறைந்தால் இந்த மாதிரி எடையளவு சட்டம் பற்றிய அனைத்து பிரச்சனை புகார்களையும் தொழிலாளர் துறையினுடைய உதவி ஆணையற்ற நாம் புகாரை ஆய்வாளர்கிட்ட புகாரை தெரிவிக்கலாம். இது இல்லாமல் மற்ற எந்த விதமான நுகர்வோருக்கான புகார்களை மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர்னு இருக்கார் நம்முடைய கலெக்டரேட்டில், செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸ், அவர் தான் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர், அவர்கிட்ட நம்ம புகாரை தெரிவிக்கலாம். புகார் தெரிவித்தா 15 நாளைக்குள்ளே நமக்கு ரெமெடி கிடைக்கும். ஆகவே எந்த பொருள் வாங்கினாலும் நாம் இதாக இருக்கணும். இதில் என்னெல்லாம் நம்ம செய்யணும் என்ன செய்யக்கூடாது, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும், எரிபொருள் சிக்கனம், அதை விட பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலில் ரொம்ப முக்கியம். ஏன்னா 8 உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன உரிமைகள்னா ஒரு பொருளை பற்றி நாம் என்ன தகவல் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, தெரிவு செய்ய உரிமை, நுகர்வோர் கல்விக்கான உரிமை, சுற்றுச்சூழலுக்கான உரிமை, அடிப்படை தேவைக்கான உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, முறையீட்டு உரிமைன்னு 8 உரிமை இருக்குது. இந்த 8 உரிமையில் நாம் குறை தீர்க்கும் உரிமையை நாம் கண்டிப்பாக பிரச்சனைனா உடனே செய்யலாம். ஒரு டிவி வாங்குகிறோம், சரியாக இல்லைன்னா உடனே நாம் முயற்சி பண்ணோம்னா புது டிவி கிடைக்கும், மன உளைச்சலுக்கும் பலன் கிடைக்கும். அதே மாதிரி எந்த பொருள்லையும் ஸ்டிக்கர் ஒட்டி விற்கக்கூடாது. இப்போ ஒரு பவுடர் டப்பா இருக்குது, அதில் போட்டிருக்க ரேட்டுக்கு தான் விற்கணும், அதுக்கு மேலே இவன் கடைக்காரனே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு மேலே ரேட்டு ஒட்டுனாம்னா அவனுக்கு சனியம் பிடிச்சிட்டான்னு அர்த்தம். நாம் குறை தீர் மன்றத்தை அணுகணும்னா நமக்கு 5000-10000 ரூபா வரைக்கும் நஷ்டேடு கிடைக்கும். என்னுடைய தம்பி திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் ஒரு பவுடர் டப்பா வாங்கியிருக்கான், ஸ்டிக்கர் ஒட்டி விற்றுருக்கான், ஸ்டிக்கர்லாம் 2 ரூபா கூட வச்சு விற்றுருக்கான். இவன் கேஸ் போட்டவனே 5000 ரூபா மன உளைச்சலுக்கு, அந்த 2 ரூபா ரிப்ளே, அப்புறம் வழக்கு செலவுக்கு 500 ரூபா நுகர்வோர் குறை தீர் மன்றம் கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கொடுத்துட்டான். ஆகவே இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஆனால் நாம் யாரும் இதில் அதிகமாக கவனம் செலுத்துவது கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வீட்டில் இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 500 யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட் போயிட்டாலும் ரேட்டு மாறிடும். 499 வரைக்கும் ரேட்டு குறை, ஒரு யூனிட் கூடிட்டாலும் நம்முடைய ஸ்லாபே மாறி 1700 ரூபாய்கிட்ட போயிடும். இந்த கரண்டினுடைய கன்செப்ஷனுக்கு என்னென்னலாம் செய்யலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விடிவிளக்குன்னு போட்டு ராத்திரி ஃபுல்லாக விடிய விடிய எரியும், நம்ம என்ன சொல்லுவோம் நைட் லேம்போ, அதை விட நிறைய பேர் என்ன சொல்லுவோம் 0 வாட்ஸ்மா, 0 வாட்ஸ் பல்பே கிடையாது. 0 வாட்ஸ் எங்கே இருக்குது 0 வாட்ஸு? அந்த பல்பு எவ்வளோனா 15 வாட்ஸ். வீட்டில் போட்டிருக்க நைட் லேம்லாம் 15 வாட்ஸ். இதுக்கு பதிலாக இப்போது எல்இடி பல்பு 5 வாட்ஸில் வந்திருக்கு, 5 வாட்ஸ் இருக்குது, 7 வாட்ஸ் இருக்குது, 9 வாட்ஸ் இருக்குது, 3 வாட்ஸ்லையும் இருக்குது, அதை விட இன்னும் குறையாக இருக்குது. அந்த 2 வாட்ஸ், 1 வாட்ஸில் கூட ஒரு நைட் லேம்ப் இருக்குது, வாங்கி போட்டால் வெளிச்சம் இருக்கும், 1 வாட்ஸ் தான் இருக்குது எல்இடி பல்பு. இந்த எல்இடி பல்பு வாங்கணும், ஃபேன்லேயே எல்இடி பல்பு இருக்குது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் வாங்கும்போது ஸ்டார் முத்திரை போட்டிருப்பார், 5 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார். இந்த 5 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார் உள்ள பொருள் வாங்கினோம்னா கரண்ட் கன்செப்ஷன் கிடைக்கும். அதில் அந்த பொருளை வாங்கினோன்னா நம்ம கரண்ட் கன்செப்ஷன் கிடைக்கி நமக்கு ரொம்ப மிச்சப்படும். அப்போ வீட்டில் உள்ள பல்பு டியூப்லைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பல்புலாம் 40 வாட்ஸ் பல்பு, இந்த இல்லை இப்போ 40 தான், 40 வாட்ஸ் இருக்குது. இதுக்கு பதிலாக இப்போ 20 வாட்ஸ்லேயே எல்இடி பல்பு வந்திருக்கு, இந்த பல்பு 20 வாட்ஸ். இந்த எல்இடி பல்பு போட்டோம்னா 20 வாட்ஸ்னால் எவ்வளோ கரண்ட் மிச்சப்படுதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம சார்ஜர் போடுதோம்லாம், வீட்டில் சார்ஜர் போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா இதிலே கரண்ட்டு அதிகமாக ஓடுமா, சார்ஜர்னு நிப்பாட்டி வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஹோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா 3 பின் பிளக் இருக்கும், அதில் குழவி கிளவி கூடு கட்டி இருந்துச்சுன்னா அதிலே கரண்ட்டு வெளியே நிறைய இதாகுதான். ரெண்டாவது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒட்டிருப்பு, வயரிங் ஃபுல்லாக மாற்றணுங்க. ஏன்னா வயரிங்னா பழைய வயரிங் இருந்துச்சுன்னா அங்கங்கே லீக்கேஜ் இருக்குமா, இதனால் கூட கரண்ட்டு நிறைய போகுங்க. ஆகவே நம்ம கரண்டில் கன்செப்ஷனில் ஒன்று அந்த வீட்டுடைய சர்க்குலர்ஸ் இதெல்லாம் மாற்றுறது, முழுக்க எல்இடி பல்பு பயன்படுத்துறது, ஃபேனில் எல்இடி பல்பு இருக்குது,
எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 490 அந்த ரேஞ்சில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஈபிலேருந்து சொன்னார் பார்த்துக்கிடுங்க, கூட்டிகிட்டுனா 500 மேலே போயிரும்னாரு. நான் உடனே வீட்டில் அவ்வளோ எல்இடி பல்பு மாற்றிட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு 2 மாதத்துக்கு சேர்த்து 360 யூனிட் வருது, 140 யூனிட்டு குறைஞ்சிட்டு. ஈபியில் வருதவனே நினைக்கான், ஐயோ என்ன கரண்ட் இவ்வளோ குறைஞ்சிட்டு அப்படின்னு பயப்படுதான் அவனே. ஏன்னா இதுக்கு முழுக்க எல்இடி பல்பு காரணம். ஆகவே இந்த மாதிரி நல்ல பொருட்களை வாங்க. ரெண்டாவது வந்து வீட்டில் உள்ள காய்கறி பொருட்கள்லாம் வாங்கினீங்கன்னா வெறும் தண்ணியில் கழுவாதீங்க, உப்பு தண்ணியில் கழுவணும். ஏன்னா இப்போ நிறைய பொருட்களில் பூச்சிக்கொல்லி மருந்து நிறைய அடிக்கான், அதே மாதிரி நிறைய உரங்கள்லாம் போடுதான். இதெல்லாம் என்னென்னா பறிக்கிறதுக்கு முன்னால் கூட பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிருவான். அந்த காய்கறிகளெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து அதிகமாக இருக்கிறதுனால லைட்டு உப்பு கரைசலில் 1-2 தடவை காய்கறியெல்லாம் கழுவணும். ஏன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம உடம்புலையும் போய் சேருது. இன்றைக்கி வந்து மலட்டுத்தன்மை அதிகமாகிவிட்டது. இந்த மலட்டுத்தன்மை அதிகமானதுக்கு காரணம் செயற்கை உரங்கள், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள் காரணம். ஆகவே இயற்கையான பொருட்களை நம்ம பயன்படுத்த நாம் பழகணும். அதை விட ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி. நுகர்வோர்கள் என்ன செய்யணும்னா உடற்பயிற்சி கொஞ்சமாவது இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா இவன் 10 புரோட்டா தின்னுட்டு காலையில் 10 ரவுண்டு போகிறான். 10 புரோட்டா திங்க வேண்டாம், 4 இட்லி தின்னா இவன் 4 ரவுண்டோடு நிப்பாட்டிக்கிடலாம். கணக்கு வழக்கு இல்லாமல் தின்னுட்டு எதுக்கு போட்டு வாக்கிங்கிறது வாங்கு 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 வாங்குன்னு போகிறான். வேக வேகமாக போய் வேக்கணுமா, என்ன மூதிக்கு வேக்கணும், குறைச்சி தின்ன திங்கிறது கிடையாது. ஆகவே நாம் டயட் கண்ட்ரோல் முதல்ல வேணும். ரெண்டாவது உடற்பயிற்சி கண்டிப்பாக அவசியம். சைக்கிளிங் ரொம்ப நல்லது. ஏன்னா பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்து போயிட்டே இருக்குதுக்கு சைக்கிளிங் போனோம்னா அது உடற்பயிற்சியாக இருக்கும், உள்ளத்துக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, துட்டும் மிச்சமாகும். ஏன்னா பெட்ரோல் போட்டுதான் மிச்சம், எரிபொருள் சிக்கனமும் வேற, தண்ணீர் சிக்கனம், எரிபொருள் சிக்கனம், மின்சார சிக்கனம். இதை விட பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா நாம் எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போஸ்ட் ஆஃபீஸு அரசு வங்கிகளில் தான் பண்ணணும். நிறைய பேர் அதிக வட்டிக்கு, நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச எல்லாரும் இந்த பென்ஷன் பணத்தை அவ்வளோத்தையும் ப்ரைவேட்டில் கொண்டு போட்டு அவன் பூட்டி லாக் பண்ணிட்டு போய் லபோதிபோன்னு அடித்த நிறைய நிகழ்வுகள் பார்த்துருக்கிறேன். ஆகவே பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஆர்பிஐயினுடைய அங்கீகாரம் இருக்கிறதா, இது 10 ஆண்டுகளுக்கு மேலே நடந்திருக்கிறதா, இதில் பணம் போட்டவங்கெல்லாம் பணத்தை பெற்றிருக்கிறார்களா என்பதையெல்லாம் பார்த்த பிறகு என்ன செய்யணும், நாம் முதலீடு செய்ய வேண்டும். இதை மாதிரி நிலம் வாங்கும்போது கவனிக்கணும். அதே மாதிரி எல்லாவற்றிலும் நம்முடைய விழிப்புணர்வாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நல்ல ஒரு நுகர்வோராக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். இதை விட ரொம்ப ஒரு முக்கியம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி விடைபெற இருக்கிறேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் மின்னணு குடும்பாட்டம் இருக்குது. இந்த மின்னணு குடும்பத்தில் நாம் வந்து ஆன்லைனில் போய் எல்லாத்தையும் மாற்றிடலாம். நாம் வந்து என்றைக்குமே வந்து டிஎஸ்ஓவை போய் பார்க்கணும், தாலுக் சப்ளை ஆஃபீஸரை போய் பார்க்கறதுக்கு அவசியமே இல்லை. ஆன்லைன்லே நம்ம மாற்றலாம். அதை விட நம்முடைய செல்லுலே TNPDS அடித்து ஒரு ஆப்புக்குள்ளே போனோம்னா 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை வச்சு எந்த ரேஷன் கார்டில் எந்த செல்ஃபோன் பதிவு பண்ணியிருக்கோமோ அந்த செல்ஃபோனில் TNPDS ஒரு ஆப் இருக்குது, அதை நாம் வந்தோம்னா நம்முடைய ரேஷன் கார்டில் உள்ள எல்லாமே அதிலே வந்துடும். நாமளே அதில் ஆதார் கார்டு நம்பரை ஏற்றிடலாம். அதில் ஏதாவது சேர்க்கணும் வைக்கணும்னாலும் நாமளே அதை செய்து கொள்ளலாம். இதற்கான ஆப்பு தான் TNPDS ஒரு ஆப் இருக்குது. இதை விட ரொம்ப முக்கியம், நம்ம ரேஷன் கடையில் எந்த பொருள் வாங்கினாலும் நம்முடைய செல்ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் நாம் பொருள் வாங்காமலே நமக்கு மெசேஜ் வந்தால் அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் நம்ம கம்ப்ளைண்ட் செய்யலாம். நான் அந்த நம்பர் தரேன். அந்த நம்பரில் அந்த PDS அப்படின்னு ஸ்பேஸ் விட்டு நியாய விலை கடை திறந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க PDS அடித்து ஸ்பேஸ் விட்டு 101 என்று அடித்தால் குறுந்தகவல் அனுப்பினால் நமக்கு அந்த கடை திறந்திருக்கா திறக்கலையான்னு நமக்கு தகவல் வந்துடும். நம்ம ரேஷன் கடை திறந்திருக்கு திறக்கலைன்னு வந்துடும். PDS ஸ்பேஸ் விட்டு 102 ஒரு குறுந்தகவல் அனுப்பினால் உடனே நமக்கு மெசேஜ் என்ன வரும்னா அந்த ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் இருக்குன்னு வந்துடும். இன்றைக்கி ஜீனி இருக்குது, மன்னெண்ணெய் இருக்குது. அதே மாதிரி நாம் வாங்காத பொருளுக்கு ஏதாவது மெசேஜ் வந்தா PDS அடித்து ஸ்பேஸ் விட்டு 107 அடித்தோம்னா இந்த புகார் அங்கே பதிவாயிரும். இது எங்கே பதிவாகும்னா சென்னையில் பதிவாகும். அந்த ரேஷன் கடைக்கு தகவல் கேட்டு இந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லி அது முடிஞ்சாதான் அவனுக்கு சம்பளமே வரும், இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க.
அந்த அளவுக்கு இந்த நம்பர் மட்டும் குறி சொல்கிறேன், எல்லோரும் குறிச்சுக்கிடுங்க. 99 80 90 40 99 80 90 40 இதுதான் செல்ஃபோன் நம்பர். இந்த நம்பருக்கு பிடிஎஸ்ன்னு அடித்து 101 அடித்தா கடை திறந்துருக்கான்னு தெரியும். பிடிஎஸ்ன்னு அடித்து ஸ்பேஸ் விட்டு 102 அடித்தா கடையில் இருப்பு என்ன இருக்குதுன்னு வந்துடும். நம்ம வாங்காத பொருளுக்கு ஏதாவது பில்லு கில்லை போட்டோம்னா பிடிஎஸ்ன்னு அடித்து ஸ்பேஸ் விட்டு 107 அடித்தா கம்ப்ளைண்ட் புக் ஆயிரும். இந்த மூணு நமக்கு இருக்குது. அதை விட நம்ம டிஎன்பிடிஎஸ்ங்கிற ஆப்பில் போய் நாம் ஒரு மாதமோ ஒரு நாளோ சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பொருளே வாங்கலை, நான் வெளியூர் போகிறேன், நாம் கார்டை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கார்டில் யாரும் எந்த பொருளும் வாங்கவே முடியாது. நாம் வந்த பிறகு சஸ்பெண்டை ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நாள் கூட சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம், ஒரு மாதம் வைக்கலாம், ஒரு வருஷம் வைக்கலாம். இது அனைத்துக்கும் நமக்கு கார்டில் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.